கலை உலகின் ரசிக பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களது நன்றி உரித்தாகுக. மனிதனின் வாழ்க்கையில் 9 விதமான குணங்கள் என்று முடிவு கட்டி அதற்கு நவரசம் என்று பெயர் சூட்டியுள்ளார்கள் சான்றோர்கள். அவைகள் அற்புதம், பயம், கருணை, கோபம், சாந்தம், அருவறுப்பு, சிங்காரம், வீரம், ஆனந்தம். இந்த குணங்களை 9 பாத்திரங்களாக்கி அந்த 9 வேடங்களையும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே ஏற்று நடித்துள்ளார்கள். மாறுபட்ட குணங்களை கொண்ட 9 மனிதர்களை சந்திக்கும் பெண்ணாக நடிகர் திலகம் சாவித்திரி ஏற்று நடித்துள்ளார்கள். இப்படி ஒரு கற்பனையை கூட்டி 9 இரவுகளில் நடப்பதாக சமூக சித்திரமாக அமைத்து அதற்கு நவராத்திரி என்று பெயர் சூட்டி உங்கள் முன் பணிவன்புடன் சமர்ப்பிக்கிறோம். வணக்கம். சேருவதோ
முழுவதும் நவராத்திரி, நாள் முடிந்து தொடங்கும் இடம் நடுராத்திரி, இளநங்கையர்கள் போற்றுவதும் நவராத்திரி. நவராத்திரி சுபராத்திரி, நவராத்திரி சுபராத்திரி. நவராத்திரி புதவ நாளாகுமா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல பாரு. என்னப்பா? நாளைக்கு மாப்பிள்ளை விட்டா உன பாக்க வர போறாங்க. மாப்பிள்ளை விட்டார் வர்றாங்களா? ஆமா அம்மா, பெரிய இடத்து சம்பந்தம், வெளியூர்ல இருந்து நாளைக்கு ஒண்ணு பாக்க வர்றாங்க. அப்பா தயவு செய்து நான் மறுத்து பேசுறேன்னு வருத்தப்படாதீங்க. அவசரப்பட்டு திடீர்னு எந்த ஏற்பாட்டையும் செய்திடாதீங்க. இப்போ திருமணத்துல எனக்கு விருப்பம் இல்லப்பா. என்ன என்னம்மா சொல்றேன்? உண்மையாத்தான் சொல்றப்பா, நீங்க என் கல்யாணத்தை பத்தி கவலையே படாதீங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, உனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்து என் கண்ணால பாக்கணும்னு தானே உன் கல்லூரி படிப்பு கூட இந்த வருஷத்தோட போதும்னு இருக்கிறேன். அப்பா கல்லூரி படிப்பு உங்க இஷ்டப்படி நிறுத்துட்டேன், ஆனா திருமண விஷயத்துல மட்டும் என் இஷ்டப்படி விட்டுடுங்க. அப்ப என் இஷ்டப்படி நடக்க மாட்டேன். நீ மன்னிச்சிடுங்கப்பா, என் கல்யாணம் நான் விரும்புறப்ப நடந்தா போதும். நடினா அதுதான் ஒரு காலம் நடக்காது. ரெண்டு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை விட்டார் உன்ன பார்க்க வந்தப்போ ஓமரப்படி அவங்களை திருப்பி பேசி அனுப்பிச்சுட்டேன். நாளைக்கு வர்றவங்க பெரிய இடத்தை சேர்ந்தவங்கன்னு கேள்வி அவங்கள மட்டும் என் மனசுக்கு பிடிச்சிருந்தா வர்ற மாசம் நிச்சயம் ஒரு கல்யாண ஏற்பாட்டை செய்யத்தான் வரேன். அப்பா தவறான முடிவுக்கு போய் வீம்புக்காகவாவது எனக்கு விருப்பம் இல்லாத இடத்துல திருமண ஏற்பாட்டு செய்ய நினைச்சீங்க, அப்புறம் அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியுது. என்னம்மா பயமுறுத்துறியா? நான் ஒன்னும் பயமுறுத்தலப்பா, மனசுல பட்டதை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் எப்படியோ அப்படியே செய்யுங்க. எங்க பாரு இனிமே என்ன பத்தி உங்களுக்கு எதுக்கு கவலை? உன் இஷ்டம் தான் என்ன? அதான் அப்பவே விவரமா சொல்லிட்டேன். அது என்ன விவரங்கிறது எனக்கும் தெரியும். காலம் வரும்ப்பா, அப்ப தானே தெரியும். அப்ப ஏன் இஷ்டம் எப்படி நடக்க மாட்டியா? ஐயோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அதுக்கு இடம் தரலையே. என்ன சந்தர்ப்பம்? எனக்கும் கண்டிப்பா தெரியும். அப்பா மன்னிச்சிடுங்க, மேலும் மேலும் உங்களுக்கு நான் சிரமம் கொடுக்க விரும்புறேன். நடினா நடினா ஏம்மா, நீங்களும் அவங்க தரப்ப மாட்டேன் இப்படிதான் பேசுவீங்க? நீங்க ஒண்ணு இன்னும் ரொம்ப போல்டா பேசணும் சார. உங்க பொண்ணு ரொம்ப சாஃப்டா பேசிட்டு போயிடுச்சு. சரிதான், உங்க சேர்க்கை வசதி தான் போட்டுருக்கு, என் பொண்ணு இப்படி எழுந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஐயா எந்த விஷயத்திலையும் உங்க வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத உங்க பொண்ணு இந்த கல்யாண பிரச்சனையில மட்டும் ஏன் தடுத்து பேசுது? அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க கூடாதா? அதை நானே சிந்திச்சு சிந்திச்சு தான் பாக்குறேன். என் மூளை ஒரு விஷயமும் பண்றேன். ஐயா கொஞ்சம் அப்படி வரீங்களா? மனசு போட்டு குழைச்சிக்காதீங்க. தயவு செய்து நான் சொல்றத நிதானமா கேளுங்க. நளினா கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அதே காலேஜ்ல படிக்கிற ஒரு பிஏ ஸ்டூடண்ட கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கா. பதட்டப்படாது, நளினா யாருக்கும் அடிமையாயிடும். அவளுடைய பெண்மைக்கு ஒரு துணி களங்கமும் ஏற்படல. அந்த மாணவரும் நளினாவையே கட்டிக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க பொண்ணு அதுக்கு சம்மதிச்சுட்டா, ஆனா அவருக்கு இதுதான் பிஏ ஃபைனல் இயர். பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு சொல்லி இருக்கிறாரு. அத முன்னிட்டுதான் நீங்க ஏற்பாடு செய்யற இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு சொல்றாளே தவிர உங்க வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசணுங்கிற நோக்கமே அவளுக்கு கிடையாதுங்க. இன்னும் பேசறதுக்கு என்ன இருக்கு? அந்த பைய யாரோ எவரோ ஏகிட்டலாம் கேட்கலாமே, அவருக்கு இந்த பொண்ணு எப்படி வாக்கு கொடுக்கலாம்? வாக்கு கொடுத்தாலும் வாழ போற இடத்தை பத்தி சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ரொம்ப பெரிய இடம். சொந்த ஊர் மாப்பிள்ளைக்கு சொந்த ஊர் மதுரை. மதுரை தாய் தகப்பன்? தாய் தகப்பன் என்ன இருக்கிறாங்க, அவருடைய தகப்பனார் பெரிய கல்வி அதிகாரி. கல்வி அதிகாரி? பையன் பேரு ஆனந்தன். ஆனந்தன் ஆனந்தனே தான். அட கடவுளே,
அந்த ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் நாளைக்கு நம்ம நடிலாவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. என்ன ஆனந்தனுடைய தாய் தகப்பனா நாளைக்கு வர்றாங்க? சாட்சாத் ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் வர்றாங்க. ஆக நான் பார்த்த சம்பந்தமும் பொண்ணு விரும்பிய மாப்பிளையும் ரெண்டு ஒரே இடம்தான். அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனந்தனுடைய தாய் தகப்பன் தான் நாளைக்கு பெண் பார்க்க வர்றாங்கன்னு நளினாவுக்கு தெரிஞ்சா எந்த வித மறுப்பு சொல்லாம உடனே கல்யாணத்துக்கு சமர்ப்பிடுவா. முதல்ல இந்த நல்ல செய்திய நம்ம பொண்ணு கிட்ட சொல்லலாம். நீ மாமா நளினா, நீ நினைச்ச மாப்பிள்ளையத்தான் நானும் முடிவு செய்திருக்கேன். அதையே முடிச்சிடலாம், கவலைப்படாதம்மா. நளினா 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 என்னம்மா நட்ட? அன்புள்ள அப்பா அவர்களுக்கு நளினா வரைந்த கடிதம். உங்கள் விருப்பப்படி திருமணத்தை செய்து கொள்ளவும் முடியவில்லை. அதே சமயம் என் மனத்தில் இருக்கும் விஷயத்தை உங்களிடம் நேரடியாக பேசவும் தைரியம் இல்லை. இவை இரண்டுக்கும் இடையில் இங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கவும் விரும்பவில்லை. என் முடிவை நினைத்து வளர்த்தப்பட வேண்டாம். என்னை தேட வேண்டிய முயற்சிகளையும் செய்ய வேண்டாம். என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா. யாரம்மா நீங்க? என்ன சமாச்சாரம்? யார பார்க்கணும்? மிஸ்டர் ஆனந்த் பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறாரே, அவர் இங்கதான் இருக்காரு. பிளீஸ், அவர் ரூம் நம்பர் சொல்றீங்களா? சாரி, இப்ப அவர் ஊர்ல இல்லையம்மா. என்ன? ஆமா, அவசரமா லீவ் எடுத்துட்டு சொந்த ஊருக்கு போய் ரெண்டு நாள் ஆகுது. ஊருக்கு போயிருக்காரா? ஆமாம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, அவர் என்ன விஷயமா ஊருக்கு போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அது ஆனந்தனுடைய ஃபாதர் மதர் அவருக்கு திடீர்னு கல்யாண ஏற்பாடு செய்திருக்காங்களாம். அதனால தந்தி வந்து உடனே ஊருக்கு போயிருக்கார். என்ன கல்யாணமா? எஸ் சார், உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஆனந்த எனக்கு ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அம்மா. இதோ பாருங்க, அவரோட கைப்பட எழுதின கடிதமே எனக்கு வந்திருக்கு. என்ன கடிதம் சார்? மை டியர் சேகர், உனக்கு ஒரு நல்ல செய்தி. விரைவில் நான் இல்வாழ்க்கையில் ஈடுபட போகிறேன். நீ என் திருமணத்திற்கு வாழ்த்து கூறும் நாள் சமீபித்து விட்டது. இது விவரத்தை நமது நெருங்கிய நண்பர்களுக்கெல்லாம் சொல்லவும். வணக்கம் ஆனந்தம். தேங்க்யூ சார். நான் போயிட்டு வரேன். என்ன செல்லமா பணத்தை ஆளாக்கினதுக்கு நான் உங்களுக்கு தீராத வேதனை கொடுத்துட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்தவர் என்னை ஏமாத்துறதுக்கு அப்புறம் எனக்கு இந்த வாழ்வே தேவையில்லை. என் முடிவை நினைச்சு வருத்தப்படாதீங்கப்பா. என்ன மன்னிச்சிருக்கப்பா, என்ன மன்னிச்சு. என்னுடைய இருப்பிடத்துல போய் பேசிக்கலாம். என் கூட பரப்புது முடியாது, உங்க கூட நான் வர முடியாது. இந்த உலகத்துல நான் வாழவும் விரும்பல். என் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட இருந்து நீ தப்ப முடியாது. ஐயா, என்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்க என்ன விட்டுடுங்க. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன், என் கையில நீ கிடைச்சதுக்கு அப்புறம் உன்னை வெளியே அனுப்புறதோ இங்கேயே இருக்க சொல்றதோ என் இஷ்டம். மேல்கொண்டு நீ இத பத்தி பேசக்கூடாது. என்ன வெளியே போகாம தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு?
உன் உயிரை காப்பாத்துறதுக்காக என் சொற்படி நடக்க வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீங்க யாரு? அதே கேள்வியதான் நான் உன்ன கேக்குறேன், நீ யார்? அத சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அத சொல்லாம உன்ன நான் வெளியே அனுப்ப போறதும் இல்ல. உனக்கு தாய் தகப்பன் இருக்காங்களா? தாய் இல்ல, தகப்பா இருக்கா. மாற்றான் தாயினுடைய பெருமை சகிக்க முடியாம தான் நீ தற்கொலைங்கிற முடிவுக்கு வந்த. மாற்றான் தாயும் இல்ல, மண்ணாங்கட்டியும் இல்ல. கல்யாணம் செய்து கொடுத்த இடத்துல கணவன் ஏதாவது தவறா நடந்து? எனக்கு மேரேஜ் ஆகல சார். படிச்சிருக்கிய? படிச்சிருக்கேன். பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டதுனால சில மாணவர்கள் தவறான முடிவுக்கு போறாங்களே, அதை போல நீ என்ன அனாவசியமான கேள்வி? சார் என்ன விட்டுடுங்க சார், நான் போயிடுறேன். உன் பேர் என்ன? நளினா. பியூட்டிஃபுல் நேம். Good evening, dear. Good evening, daddy. Thank you, dear. Lali, நீ இன்ன தூங்கல? நீ வராமனே எப்படி பா தூங்குவே? அப்படினா நீ இன்ன சாப்பிடலையா? நீ வராமனே எப்படி பா சாப்பிடுவே? Oh, I'm so sorry, dear. நீ கொஞ்ச நாள் இரு, இத நான் வந்துட்டேன். Oh, yes. Gently, gently. நாளைனு நீ உன்ன பத்தி சொல்லாச்சு போனாலும் நான் என்ன பத்தி சொல்றேன் கேளு. இந்த ஊர்ல குறிப்பிட்ட பணக்காரர்கள நான் ஒருத்தன். என் பெயர் அற்புதராஜ். அஸ்தி அந்தஸ்து எதுக்குமே குறைவில்லை. இந்த அழகான பெண்ணை என்னுடைய வாழ்க்கை துணைவி அடைஞ்சு இல்லற வாழ்க்கையில நாங்க ரெண்டு பேரும். ஆனா கொஞ்ச நாள்ல இந்த பெண் குழந்தை பத்தி என் கையில கொடுத்துட்டு இதை பாராட்டி சீராட்டி வளர்க்கிற பாக்கியத்தையும் இழந்து என்னை அனாதையா தவிக்க விட்டுட்டு இந்த உலகத்தை விட்டே போயிட்டா என் மனைவி. கொஞ்ச நாள்ல தாய்மை அடைஞ்ச பிறகு தெய்வமாவே மாறிட்டான். இப்ப இந்த குழந்தைக்கு தாய் இல்ல, நானும் மறுமணம் செய்துக்கிறேன். சொந்தக்காரவங்களா என்ன சொல்றாங்க தெரியுமோ? அற்புதராஜ் உனக்கு என்னப்பா வயசு ஆகி போச்சு, மறுபடியும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரேன்னு சொல்றாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஃபூலா இருக்கிற, இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு எதுக்காகடா தனியா இருக்கணும், சொந்தத்துல வேணா யாராவது ஒரு பொண்ணு, அராத பொண்ணா இருந்தாலும் கவலை இல்லை, கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஜாலியாயிடுறான்னு என்ன சொல்ல பண்றாங்க. இந்த குழந்தையோ ராத்திரி பூரா படுக்கையில எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்பா அம்மா எப்ப வருவாங்க, அம்மா என்ன பார்க்க மாட்டாங்களா, அம்மாவுக்கு என் மேல கோபமா, அம்மா எப்ப வருவாங்க எப்ப வருவாங்க கேட்டு என்ன சொல்ல பண்றா. இதையெல்லாம் யோசனை செய்து பார்த்து நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? வேண்டாம் வேண்டாம், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு உங்க பயால அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம், என் காதால் அதை கேட்கவும் வேண்டாம். சொல்ல போறது வெயிட் பண்ணி கேட்க. இந்த குழந்தை இருக்கும்போது நான் இன்னொரு கல்யாணம் செய்துவிட்டு புதுசா வர்ற மனைவி ஒரு குழந்தைக்கு தாயான பிறகு இந்த குழந்தையை கவனிப்பாளா இல்ல கொடுமைப்படுத்துவாளா அப்படின்னு என் மனசுல ஒரு சந்தேகம் உருவாச்சு. அதனுடைய முடிவு என் குழந்தை மேல சத்தியமா, ஆண்டவன் மேல சத்தியமா, இறந்து போன என்னுடைய மனைவி மேல சத்தியமா, நான் ரெண்டாவது கல்யாணமே செய்துக்கிறது இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டு. உண்மையாவா? சரி ராமிசா சொல்ற, என் மனைவி இறந்த பிறகு இந்த உலகமே எனக்கு வெறுத்து போச்சு. என்னுடைய டாக்டருக்காக தான் நான் இன்ன வாழ்ந்துகிட்டு இருக்கேன். உன்ன போல இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையுமே என்னுடைய சகோதரிகளா தான் பாதிக்கிறேன். ஐயா, உங்க பேச்சு நடத்த எல்லாமே நான் நினைச்சதுக்கு மாறவே இருக்கு. உண்மையிலேயே உங்க வாழ்க்கையே ஒரு கதை மாதிரி. என் கதை இருக்கட்டும், உன்னை பத்தி சில வார்த்தை. என்ன நடந்தாலும் சரி, தற்கொலைங்கிற முடிவுக்கு மட்டும் போகக்கூடாது, அந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ஒரு பெண்ணுக்கு தகப்பேன், பெண்ணா பிறந்த நீ, அதுலயும் கன்னித்தன்மையோட இருக்கிற நீ, ராத்திரியில துணை இல்லாம வரவே கூடாது, வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது. இந்த ஓரிரவு நீ வெளியே வந்தது போதும், மறுஇரவு நீ உன் வீட்டுல தான் இருக்கணும்.
சப்போஸ் என் கையில கிடைச்சிருந்த மாதிரி வேற யாராவது ஒரு அயோக்கிய கையில கிடைச்சிருந்தேன்னு வச்சுக்க, உன்னுடைய பெண்மையும் கன்னித்தன்மையும் என்ன? யோசிப்பா. இன்னைக்கு உன்னுடைய விலாசத்தை சொல்லாட்டி கவலை இல்லை, காலையில சொல்லு, நான் நேரா உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டுறேன். ஏதாவது நீ தவறு செய்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருந்தாலும் உன் சார்பா உன் வீட்டார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஓகே. ஐயா ஐயா ஐயா, என்ன பத்தி உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல முடியல, உங்களை பத்தி பாராட்டாம இருக்க முடியல. உங்க பேருக்கு தகுந்த மாதிரி உண்மையிலே நீங்க அற்புதத்துக்கே ராஜன் தான். உலகத்துல எல்லா ஆண்களும் உங்க மாதிரியே இருந்தா பெண்கள் வாழ்க்கையில வழிக்க விட வேண்டிய அவசியமே ஏற்படாது. உங்ககிட்ட இருக்கிற பண்புக்கு நான் மட்டுமே, பெண்கள் உலகமே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கு. நீ இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். காலையில உன் விலாசத்தை சொல்லி உன் வீட்டுல கொண்டுட்டு போய் விட்டதுக்கு அப்புறம் நன்றி சொல்லு, மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். லலிதியா, என்னப்பா? அத்தை கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிட்டு தூங்க போமா. சரிப்பா. நளினா, இத உன் சகோதரன் வீடா நினைச்சுக்க, நிம்மதியா தூங்கு. பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டார், மிக்க பிழைகள் இருக்குதடி தங்கமே தங்கம். பெண்ணென்று பூமிதனில் பிறந்து விட்டால் அப்பா கூட உட்காந்துதான் சாப்பிடுவேன். இன்னைக்கு அவர் கூட உட்காராம சாப்பிட்டு நினைச்சா எனக்கு ரொம்ப அழகியா வருது. உனக்கு உங்க அப்பா கிட்ட இருக்கிற பாசமும் விசுவாசமும் எனக்கு எங்க அப்பா கிட்ட இல்லாம போயிடுச்சு. உங்களுக்கு அப்பா இருக்காங்களா? இருக்காருமா? இருக்காரு. நீங்களும் உங்க அப்பா கூட உட்காந்துதான் சாப்பிடுவீங்க? ஆமா, நேற்று வரைக்கும் அப்படித்தான் இருந்தேன். அட்டா, எனக்கு எங்க அப்பா ரொம்ப இஷ்டம், அவர் இல்லாம இருக்கவே மாட்டேன். நீங்களும் அப்படிதானே? லலி, போய் படுத்துக்கோமா, தூங்குப்போ. சொல்லவா
சொல்லவா, நடந்த கதை சொல்லவா? எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அப்புறம் நான் யாரு என்னங்கறத விவரமா எல்லாருக்கும் சொல்றேன். ஒண்ணு அவசரம் இல்லம்மா, மெதுவாவே சொல்லு. கமலா, நளினாவை கூட்டிட்டு போய் பலாரம் சாப்பிட வை. ஐயோ, இப்பதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, என்ன கொஞ்ச நேரம் தனிமையில விடுங்க. சரிதான், மறுபடியும் போய் உயிரை மாற்றிக்கலாம் நினைக்கிறியா? இங்க பாரு நளினா, மனச போட்டு குழப்பிக்காத. இன்னைக்கு நவராத்திரி ரெண்டாம் நாள். அந்த மாடி அறையில இன்னும் சில பெண்கள்லாம் பொம்மை குழு வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. நீயும் போய் தலையெல்லாம் வரிக்கிட்டு உடுப்ப மாட்டிட்டு பலகார சாப்பிட்டு அவங்களோட போய் சந்தோஷமா இருமா. போமா. கடவுளே, பொழுது போனதே தெரியலையே.
போகலாமா? போங்க. போமா, எல்லாரும் அங்கதான் இருக்காங்க, போ. இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம, எங்கள் உலகம். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். பிறப்புக்கு முன்னால் இருந்தது என்ன உனக்கும் தெரியாது, இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் புரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே, எதுதான் குறைந்துவிடும், எதுதான் குறைந்துவிடும். இரவினில் ஆட்டம், பகலினில் தூக்கம். இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம். கிட்ட வராதே,
அர்த்தம் இல்லாத கேள்வி, அதுவும் இந்த இடத்துக்கு தேவையில்லாத கேள்வி. விளக்கம் தேவையில்லை. இப்ப நான் எந்த மாதிரி இடத்துல சிக்கிக்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன காப்பாத்துக்கு எனக்கு வழி தெரியும். ஆனா உன்னை பார்த்துதான் பரிதாபப்படுறேன். ஐயா, உனக்கு தாய் இல்ல, கூட பிறந்த தங்க இல்ல, தாரம் இல்ல, எல்லாரும் இருக்காங்க. நீ சொன்ன மூணு பேரும் இருக்கிறாங்க. பாவி, அவங்க எல்லாம் இருந்துமா இப்படி தவறான வழியில போறேன். இது நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. வாழ்க்கையில பல இரவுகள் வரலாம், போகலாம். ஆனா திருமணத்துக்கு பிறகு முதல் இரவுன்னு ஒண்ணு வருதே, அதுதான் மறக்க முடியாத இரவு. அதே போல ஒரு இரவு என் வாழ்க்கையிலே வந்தது. என் திருமணத்துக்கு மறுநாள் என் மனைவி சீவி சிங்காரிச்சு பட்டுடை உடுத்தி என் காலில் விழுந்து கும்பிட்டா. நான் முகத்தை நிமித்தி பார்த்தேன். அழுதா? ஏன் அழுகிறேன் கேட்டேன். பதில் சொல்லல. மேற்கொண்டு அழுதா? எதுக்காக அழுகுறேன், எதுக்காக அழுகுறேன் பல தடவை நான் கேட்டு பார்த்தேன். எல்லாரும் எங்க ரூமுக்கே வந்துருவாங்க போல இருக்கு, அந்த அளவுக்கு சத்தம் போட்டு ஓன்னு ஒரே அழுதா. அடே, ஒரு கணவன் மனைவிய கேட்கக்கூடாத கேள்விய நான் என் மனைவி கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சொல்றேன், சொல்றேன். ஏண்டி, என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல நீ வேற யாரையாவது காதலிச்சு உன் இஷ்டத்துக்கு விரோதமா எனக்கு உன்னை கல்யாணம் செய்து கொடுத்துட்டாங்களா அனு கேட்டேன். உடனே அவ ஐயோ ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் தலை நிமிந்து முதல்ல பார்த்த ஆடவன் நீங்க தான், அப்படிலாம் சொல்லாதீங்க. எங்க அம்மா அப்பா பணத்தை கொடுத்தவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னா. என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்னு கேட்டேன். எனக்கு 4-5 வருஷமாவே டிபி, காச நோய். என் கூட உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 4-5 வருஷத்துல டிபி வந்துடும். அதனால உங்க இஷ்டப்படி நடந்துக்கங்க. 2வது தடவை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் உங்களுக்கு விரோதமா இருக்க மாட்டேங்க. ஆனா என்ன விவாகரத்தை மட்டும் செஞ்சிடாதீங்க. உங்க வீட்டுல எங்கேயாவது ஒரு மூலையில மாட்டுக்கோட்டையிலையாவது நான் வாழ்றேங்க. நான் சாக போது மஞ்சள் குங்குமத்தோட உங்க மடியிலேயே உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன்? நான் கோழை, பயந்த சுபாவம் உள்ளவன். என் மனைவி ரொம்ப நல்லவ, அதனால எனக்கு என்ன செய்யறதுன்னு தோணல. மறு கல்யாணம் பண்ணிக்கவும் தோணல. அவளை விவாகரத்து பண்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா எனக்கு முதலிரவே வெறு இரவா போச்சு. நான் என்ன கிழவனா? கிழவனா? வாலிபன், 29 வயசு, திமிர். என்ன செய்வேன்? அதனாலதான் இப்படியெல்லாம் போகலான்னு இன்னைக்கு தான் முடிவு பண்ணேன். எனக்கு தெரியும், நல்லா தெரியும், நான் என் மனைவிக்கு துரோகம் செய்யறேன்னு. ஆனா என்ன செய்யறது, நான் ஒரு கோழை, பயந்த சுவாபம் உள்ளவன். என் மனசை கல்லாக்கிக்கிறதுக்காக மேற்கொண்டு தவறுகளை செய்துகிட்டே போறேன். இப்ப சொல்லு, என் வாழ்க்கை பூரா எல்லா இரவுகளும் வெறும் இரவாவே போகணுமா? அழகான பொண்ணே. ஐயா, ஐயா, நீங்க ரொம்ப நல்லவர். உண்மையாவே சொல்றேன், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. ஆனா நேத்து வரைக்கும் நேர்மையானவரா இருந்துட்டு இன்னைக்கு மட்டும் ஏன் இந்த தீய வழியில போகணும்னு நினைக்கிறீங்க? வேண்டாம் ஐயா, உங்க மனைவிக்கு நிச்சயமா துரோகம் செய்ய வேண்டாம். உங்க மனசை மாத்திக்கங்க, என்னை விட்டுடுங்க ஐயா. இதெல்லாம் நேத்து சொல்லி இருந்தா நான் கேட்டிருப்பேன். இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய நிலைமையில இல்லை ஐயா. மரியாதையா சொல்றேன், என்னை விட்டுடுங்க. உன்னை விட மாட்டேன். நீ கூச்சல் போட்டாலும் அம்மா, அம்மா, அம்மா,
மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. இந்த ஒரு நாள் மிருகமாக இருந்தேன், என்னை காப்பாத்திட்ட தாயே, என்னை காப்பாத்திட்ட. இதுக்காக என் சார்பா மட்டுமில்ல, என் மனைவியின் சார்பாவும் உனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேம்மா. என்னை மன்னிச்சிடுமா, என்னை மன்னிச்சிடு. இல்ல அப்படியே. யார் நீ, யார் நீ? போலீஸ். போலீஸ் தான். இந்த அகால வேலையில இப்படி பதுங்கி பதுங்கி ஓடி வர்றியே, எங்கிருந்து வர்ற? அதுக்கு பதில் சொல்லாத விடிக்க, நான் ஒரு குற்றமும் பண்ணலன்னு சொல்றீங்க. இதுல இருந்து நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு ஓடி வர்றங்கிறது நல்லா புரியுது. அது பாத்தீங்களா சார்? என்னது? பக்கத்து வீட்டுலதான் என் ஸ்நேகிதி இருக்கா, அங்க போயிட்டுதான் வரேன். அம்மா, உனக்கு எந்த ஊரு? நமக்குங்களா? என்ன நமக்குங்களா? என்ன உன்னோட சேர்க்கிறியா? உனக்கு எந்த ஊருன்னு கேக்குற? இதே ஊர் தான் சார். எந்த தெருவு? வழியோட்டும் என்ன நடந்துச்சு, என்ன சமாச்சாரம், ஒழுங்கா பதில் சொல்லு. என்கிட்ட வளர்ன மாதிரி ஐயா கிட்ட வளரக்கூடாது, ஒழுங்கா பதில் சொல்லணும். குட் மார்னிங் சார். என்னமா, உன் பேர் என்ன, எந்த ஊரு? யாரும் ஊரே, யாவரும் கேடீரி. என்ன உளற, உன் ஊர் எதுன்னு கேக்குற? வீட்டூரை விட்டு நேற்றூரில் புறப்பட்டு காலையூரில் சிக்கி மாலையூரில் தவித்து இரவூரில் இன்னல் பட்டு இப்பொழுது கடமையூரில் நின்று கொண்டிருக்கிறேன் தேவா. என்ன தாரமாடையா? நாடகமே உலகம், உலகமே நாடகம். அதில் நீர், நான், அனைவரும் வேடதாரிகள். தவறு ஐயா கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு, இல்ல சிறைச்சாலையில போய் கம்பி எண்ண வேண்டியிருக்கும். சிறைச்சாலை என்ன செய்யும், என்ன செய்யும், செய்யும். என்னம்மா பாட்டா? இல்லை, வசனம் பேசுகிறேன். அன்னையின் வயிற்றில் 5-2 மாதங்கள் சிறை, மண்ணில் தவிழ்ந்ததும் தொட்டிலில் சிறை, 5 ஆண்டானதும் ஆசானிடத்தில் சிறை, எவ்வளவு பருவத்தில் விரக வேதனை சிறை, சம்சார பந்தத்தில் சகிக்க முடியாத சிறை, செத்தும் வெட்டியான் சுடுகோலுக்கு விடுதலை பெற முடியாத சிறை. அண்ணா, ஐயா, அதை விடவா உங்கள் சிறைச்சாலை பெருது? என்னமா ஊரையும் பேரையும் கேட்டா உளற, நாடகம் ஆடுற, பாடுற, சிரிக்கிற, என்ன இது? என்ன அழுகையா? பின்பென்ன சுவாமி, அழகு தமிழில் உங்கள் வினாவிற்கு நான் விடையளித்தேன், அதை உணராமல் நான் உணர்கிறேன் என்று குற்றம் சாட்டுகிறீர். இதை கேட்டு எமது நெஞ்சு பொறுக்கவில்லை. என்னையா இது, சந்தேகத்துக்கு ஒரு கேஸா இது? சந்தேகம் இல்லாத கேசியா? அந்த பொண்ணுக்கு பைத்தியம். பைத்தியமா? நீ ஒரு பைத்தியம். அது சாயந்தரம் வரை இங்க இருந்தது, நம்ம எல்லாருக்கும் பைத்தியம் பிடிக்கும். உள்ளது சார். அதனால பைத்தியக்கார ஆஸ்பத்திரி டாக்டருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறேன், அந்த பெண்ணை கூட்டிட்டு போய் சேர்த்துட்டு நீ நல்லபடியா வந்து சேரியா. ஆமா சார், சாயந்தரத்துக்குள்ள இவரை அட்மிட் பண்ணிடுங்க, இல்லனா கேஸ் தாங்காது. சார்
என்னது தம்பி என்ற 1 7 2 1 7 7 2 டாக்டர் சார், இந்த லெட்டர்ல குறிப்பிட்டிருக்கிற பொண்ணை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டரைய வர சொன்னாரு. இந்த பொண்ணுக்கு யாராவது சொந்தக்காரவங்க இருக்காங்களா? தெரியாது சார். என்ன காரணத்தினால இந்த பொண்ணுக்கு சித்த சுவாதீனம் இல்லாம போச்சுங்கிறதாவது உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே புரியல சார். அந்த பொண்ணை நாங்க கொண்டு வர்றதுக்குள்ள பட்ட பாடு இருக்கே. அடே அப்பா, ஏன் சார் இந்த ஒரு நபருக்கிட்டயே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டனே, நீங்க இவ்வளவு பேரையும் வச்சுக்கிட்டு எப்படி சார் சமாளிக்கிறீங்க? அது எங்களுடைய கடமை. இருந்தாலும் ரொம்ப பொறுமை வேணும் சார். உண்மைதான், புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட பழகிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். அதை விட கருணை வேணும். ஒரு சமயம் சந்தோஷமா பேசுவாங்க, இன்னொரு சமயம் வாய்க்கு வந்தபடி ஏசுவாங்க. ஒருத்தரை ஒருத்தர் அடிக்கிறது உங்க சட்டப்படி குற்றமா மதிக்கப்படுது. ஆனா அதே தவிர இங்க ஒருத்தர் செஞ்சா குழந்தைகள் செய்த விளையாட்டுத்தனமா மன்னிக்கப்படும். உங்க உலகத்துக்கும் எங்க உலகத்துக்கும் ரொம்ப வித்தியாசம். வெளி உலகத்துல இருக்கிறவங்க எதிர்காலத்தையே எதிர்பார்த்து வாழ்றாங்க, இங்க இருக்கிறவங்க இறந்த காலத்திலேயே நிக்கிறாங்க. பொதுவா இந்த கம்பவுண்ட்குள்ள வந்துட்டா யாரு பைத்தியம் யாரு நல்லவங்கன்னே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். டாக்டர் சார், உங்க பேச்ச கேட்டுக்கிட்டே இருந்தா போதும் சார், எவ்வளவு குத்தி மாறாட்டம் உள்ளவங்களும் பழைய நிலைக்கு வந்துருவாங்க சார். அந்த பெண்ணங்க வெளியில உட்கார வச்சுட்டேன் சார், கூட்டிட்டோம். விமலா, அந்த 82வது நம்பர் பேஷண்ட்டுனுடைய நிலைமை எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சார், இருந்தாலும் ரொம்ப கஷ்டம். ஆஹா, கஷ்டங்கிறதுனால தானே நம்மளை வேலைக்கு வச்சிருக்காங்க. ரொம்ப ஜாக்கிரதையா பொறுமையோட ட்ரீட் பண்ணும், தெரியுமா? சரி டாக்டர். வாம்மா. நீ யாருமா? ஏம்மா சிரிக்கிற? நீ யாருன்னு கேக்குறேன், அதுக்காக ஏன் சிரிக்கிற? சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். பெண்கள் தேவையில்லாம சிரிக்க கூடாது, காரணம் இல்லாம அழவும் கூடாது. நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. கேட்பது யார், கேள்வி என்ன, பதில் எப்படி, சொல்லும் முறை எவ்விதம், இவையொன்றும் யாமறியோம் பராபரமே. நீவி தமிழ்பால் பத்துதல் கொண்ட கவிஞரோ? நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை. புரியவில்லை. தமிழ்பால் பற்றுதல் உண்டு, ஆனால் யாம் கவி இல்லை. மிக்க மகிழ்ச்சி, அமர்க. நன்றி, நன்றி, நன்றி. உமக்கு தாய் தந்தையர் உளரோ? தாய் தந்தை அம்மை அப்பன் அனைத்தும் ஒருவரே என்றோ? விளங்க உரைப்பீர். அம்மை இல்லை, அப்பன் உண்டு, உண்டு, உண்டு. அப்படியானால் தாம் எமது குடிலில் சில நாள் தங்கி ஓய்வு பெற்றுத்தான் போக வேண்டும். இல்லை இல்லை, நாம் ஆர்க்கும் குடியல்லோ, சமணியஞ்சோம். இது யார் வாக்கோ? இதெல்லாம் அப்பர் வாக்கு, லோயர் வாக்கல்ல. God, oh, philosophically she talks, though mentally unsteady. Philosophy? Doctor? Yeah. Who does not know it? Every one of us knows it. But none of us follow it. The Creator preached 10 commandments. Do we follow even one? No. For acting. Are you acting? Mm-hmm. Every one of us acting. Sit down. Pardon? Thank you. ஆண்டவா, உன்னுடைய சோதனை சமயத்துல அளவுக்கு அதிகமாவே போயிடும். ஆண்டவனா,
அவன் எழுதி அரங்கேற்றம் செய்த நாடகத்திலே எத்தனை எத்தனை பாத்திரங்கள், என்னென்ன சம்பவங்கள். தாயற்ற பறவை ஒன்று தந்தையின் ஆதரவில் வளர்ந்தது, பிறகு சிறகு முளைத்தது, ஓடிவிட்டது. ஏன்? தலைவனை தேடி. அவன் கூட்டுக்குள்ளே சென்று பார்த்ததும் குழப்பமடைந்து விட்டது. எதனால்? அந்த வீட்டுக்குள்ளே தலைவன் இல்லை. பிறகு ஐயோ என்று அலறியது. எதற்காக? பெண்ணாக பிறந்து ஏமாற்றத்திற்காளாகி வஞ்சிக்கப்பட்டு விட்டோமே என்று. அதன் பிறகு நல்ல பறவை ஒன்று ஆதரவு காட்டியது. ஆனால் அங்கிருக்கவும் அந்த பெண் பறவை விரும்பவில்லை. அங்கிருந்து பறந்தது. உண்மை, உண்மை. அதன் பிறகு கொடிய மிருகத்திடம் சிக்கி அங்கிருந்தும் தப்பித்து ஊர் காவலிடம் அகப்பட்டு சித்தம் தடுமாறி செய்வதறியாது சிந்தனை இழந்து பித்து பிடித்த நிலை, பித்து பிடித்த நிலை. பேசுகிறது, சிரிக்கிறது, அழுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறது. அம்மா, இனிமே நீ வருங்காலத்தை பற்றி தான் யோசிக்கணும். கடந்த காலத்தை திரும்பியே பார்க்க கூடாது. அதுக்காகத்தான் ஆண்டவன் முகத்தை முதுகு பக்கமா வைக்காம முன்பக்கமா படைச்சிருக்கிறார். What a wonderful example. புதுமையான விளக்கம். May I know your name, Doug? கருணாகரன். Nice to meet you. Oh, my. Oh, ayyoho, ayyoho. Rookie to parangle. Rookie to parangle. Constable. Sir. உங்க ஆபீசர் கிட்ட சொல்லுங்க, அந்த பொண்ணை நான் அட்மிட் பண்ணிட்டேன், இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் அனுப்புறேன். எஸ் சார். நிம்மதியா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்க சிஸ்டர். என்ன நம்புங்க சிஸ்டர், எனக்கு பைத்தியம் இல்ல சிஸ்டர். இங்க வந்தவங்கள யாரு பைத்தியன்னு ஒத்திட்டு இருக்காங்க நீங்க ஒத்துக்கிறதுக்கு? தவிர உங்களுக்கு பைத்தியன்னு யார் சொன்னாங்க? டாக்டர் ரெண்டு மூணு நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுத்து சொல்லிருக்காரு. படுங்கம்மா, நான் காலம்பரம் வந்து பாக்குறேன். ஹலோ, ஓடி விடு.
கச்சேரிக்கு இப்படி லேட்டா வந்தா எப்படி? உட்கார்ந்து உட்கார்ந்து பின்னால உள்ளவங்களுக்கெல்லாம் மறைக்குது பாருங்க. உட்கார்ந்து கேளுங்க, உட்கார்ந்து கேளுங்க. என்ன பாக்குறீங்க? ஓஹோ, பக்க மேலக்காரவங்க இல்லையன்னு பாக்குறீங்க போல இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? சம்புராக்காரருக்கு தலையில கட்டி, வயலின்காரருக்கு வயத்துல வலி, இந்த மிருகங்கக்காரரு இப்பதான் புதுசா மாவை போட்டாரு சுதி சேரு. அதனால கச்சேரியை நிறுத்த முடியுமா? என்ன நம்பி எத்தனை ரசிகர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்களாம் ஏமாற்ற முடிய கூடாது பாருங்க, அவங்களை ஏமாற்ற முடிய வைக்க கூடாது பாருங்க. எது எப்படி நான் சொல்றது? ரொம்ப கரெக்ட். சரிதான், இது சங்கீத பைத்தியம் போல இருக்கு. இல்லா ஒரு புது உருப்படி கேட்டு போங்க. நாளை உங்கள் வாக்குகளை பதிவாக்கும் நாள், பொன்னான நாள். அந்த நாளிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சென்று உங்கள் வாக்குகளை எனக்கே போட்டு இம்முறையாவது என்னை வெற்றியடைய செய்வீர்கள் என்று வேண்டி கேட்டுக் கொண்டு என்னுடைய பொன்னான முறைகளை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். இதோ தலைவர் அவர்களே வந்து விட்டார்கள். இப்போது தலைவர் அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய மலர் மாலையை நான் சூட்டுகிறேன். இப்போது தலைவர் அவர்களே பேசுவார்கள். பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்நேரம் வரை தோழியர் அவர்கள் தம்முடைய அழகு தமிழில் சொற்பொழி வாத்தினார்கள். ஆகையால் உங்களுடைய பொன்னான வாக்குகளை அவருக்கு அளிக்க வேண்டும் என்று நானும் கேட்டு கொள்ளுகிறேன். வீட்டு வரைக்கும் நிறைய கூட்டத்துக்கு போனுங்க. சரி, ஒடியா ஒடியா ஒடியா, நான் நாலு வா எம்மா துட்ட உன் மேல போட்டிங்கன்னு கட்டிங் எடுக்கிறேன். சுருக்கா ஒடியா சோமாரி மாதிரி பின்னால பொறுப்பிச்சியா வாமே. நீ என்ன சொல்ற? ஐய, என்ன இன்னமே சொல்ல சொல்ற? அட, எத்தனை சொல்லு மாமா, வரியா துட்டு அது மேல போட்டிங்கன்னு காத்துங்க எடுக்கிற. நீ என்ன கம்முன்னு நிக்கிறியா? ஓஹா, இப்ப நீ இன்னும் குதிரை முன்னால வரும் கேக்குறியா நீ? அத்த சொல்லு முன்ன. என்ன இன்னைக்கு நவராத்திரி மூணாம் நாள் போட்டாதா தெரியுது? தெரியாமட்ட வந்து சொல்றாங்க. ஆளை பாரு, ஆளை பொம்பையா பிறந்த நீங்க எல்லாம் சேர்ந்து அங்கங்க இருக்கிற பொம்மைகளை இந்த மேடை மேல கொண்டாந்து வச்சு ஆடணுமா பாடணுமா விளையாடணுமான்னு இல்லாம மூளைக்கு மூளை நின்னுகிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்க. பைத்திய மாதிரி ஏடி போகடி. நாட்டுக்குள்ளே திருவிழா, நமக்கது திருவிழா, நல்ல நல்ல கொழுந்தைக்கு நவராத்திரி திருவிழா. நாட்டுக்குள்ளே திருவிழா, நமக்கது திருவிழா, நல்ல நல்ல தொழுவை வைக்கும் நவராத்திரி திருவிழா.
எங்க கொலுவ பார்க்க வாங்க, வாங்க மச்சி வாங்க, எங்க கொலுவ பார்க்க வாங்க. ஏங்க மச்சி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க, ஏங்க மச்சி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க. வாங்க மச்சி, வாங்க மச்சி, வாங்க மச்சி வாங்க, எங்க கொலுவ பார்க்க வாங்க. ஒரு நபருக்கு பைத்தியமா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு நாங்க இங்க வேலை செய்யறோம். உனக்கு ஒண்ணும் இல்ல, நீ நல்லா இருக்கேன்னு எனக்கு நேத்தே தெரியும். இருந்தாலும் போலீஸ் சிட்டேன்னு தப்புறதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாடகம் ஆடுறேங்கிறதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை காப்பாத்தணும்னு என் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் தோணுச்சு, அதனாலதான் நானும் உன் கூட சேர்ந்து போட்டு அந்த நாடகம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. உன் பைத்தியக்கார வேஷத்தை கலைச்சிடு, உன்னை சுரூபத்துக்கு வா. நீ யாருமா, பைத்தியமா நடிக்க வேண்டிய அளவுக்கு உன் வாழ்க்கையில என்னம்மா ஏற்பட்டுச்சு. இதோ பாரு, நான் அப்பா மாதிரி என்கிட்ட உண்மையை சொல்லு, என்னால முடிஞ்ச அளவு ஏதாவது ஹெல்ப் பண்றேன். சொல்லு சொல்லு. அப்பா அப்பா, அழாதம்மா அழாத. நீ பெரிய குழப்பத்துல இருக்கேங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரு என்னான்னு இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். அதோ பார், அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ், வாங்கி போல. டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க, டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோட அப்படி செய்யல.
என் தலைவிதி என்ன அப்படி எல்லாம் ஆட்டி வைக்கிறது? டாக்டர், என் வாழ்க்கையை பத்தி உங்ககிட்ட நான் என்ன சொல்ல? ஒன்னும் சொல்ல வேண்டாம்மா, நீ இப்ப ஒன்னும் சொல்ல வேண்டாம். பாப்பா வாமா. எனக்கு மனைவி குழந்தை உற்றார் உறவினர் யாரும் இல்லை. நான் ஒரு தனி ஆள். இன்னும் கொஞ்ச நாள்ல ரிட்டையர் ஆக போறேன். உனக்கு ஆதரவு காட்டுறதுக்கு யாரும் இல்லைன்னா நீ என்னுடைய வளர்ப்பு மகளா என் வீட்டிலேயே தங்கலாம். உங்க கண்ண உள்ளத்தை பாராட்டுற அளவுக்கு எனக்கு அருகதே இல்லை. இருந்தால் எங்கேயுமே நிரந்தரமா இருக்கு என் மனசு விரும்ப. ஏமா, ஏன் வாழ்க்கையில ஏமாற்றம் அடைஞ்சிட்டான்? அதுவும் பெண்ணா பிறந்தவங்களுக்கு அந்த நிலைமை ஏற்பட்டுட்டா வாழ்வையே முடிச்சுக்கணும்னு தானே தோணும். நோ 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 நோ, அது கூட எதிர்த்து போராடி வெற்றியடைய பார்க்கணும். அதை விட்டுட்டு சாகணும்னு நினைக்கிறது அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது சுத்த கோழைத்தனம். டாக்டர், ஏதோ கேள்விகள் கேட்கறதாக நினைக்க வேண்டாம். ஒரு பெண்ணுக்கு தேவையானது என்ன? கண்ணறிஞ்ச கணவன், கவலை இல்லாத இல்லற வாழ்வு. அந்த இல்லற வாழ்க்கைக்கே போறதுக்கு முன்னாடி இடையூறு ஏற்பட்டுட்டா? வீட்டுல இருக்கிற பெரியவங்க செய்யற காரியம் ஒழுங்கா செஞ்சாங்கன்னா ஏமா அப்படி எல்லாம் ஏற்படுது? ஏதோ எதிர்பாராத விதமா இடைஞ்சல் வந்தது நினைச்சுக்கலாம். அந்த இடைஞ்சல் எப்படி வந்தது, ஏன் வந்ததுன்னு சொன்னா தானே நானும் பதில் சொல்ல சௌரியமா இருக்கும். சொல்ல சங்கடமா இருக்கடா. சும்மா சொல்லுமா, வக்கீல் கிட்டையும் டாக்டர் கிட்டையும் எப்பவும் உண்மையே சொல்லணும். சொல்லு. பேப்பர் சார். ஆண்டனி, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு. எஸ் சார். ஏம்மா என்ன? அதிர்ச்சி அடைய முடியாத சம்பவம் ஏதாவது வந்திருக்கா? அப்படி ஒண்ணும் வரல. அப்படி ஒண்ணும் இல்லன்னா ஏன் காணவில்லை. மேலே படத்தில் காணும் என் மகள் நளினாவை கடந்த 2 நாட்களாக காணவில்லை. அவளை பார்த்தவர்களோ அல்லது அவள் இருக்குமிடம் அறிந்தவர்களோ கீழ்கண்ட விலாசத்திற்கு தெரியப்படுத்தினால் தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இங்கனம் வி மாணிக்கம், 33 மகேஸ்வரி கோயில் தெரு, மணியூர். நளினா, உன்னை காணாமல் நான் படும் வேதனை சொல்லி முடியாது. உன் எண்ணப்படியே நிச்சயமாக நடந்து கொள்கிறேன். உடனடியாக நீ வீடு வந்து சேரவும். ஏமா தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டு ஓடு. ஹலோ 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 ஹலோ, டவுன் போலீஸ் ஸ்டேஷன். பரிதாபப்பட்டு நான் தான் தூக்கிட்டு வந்தேன். ஏன் என்ன பார்த்து மயக்கம் போட்டு விழுந்தேன்?
உங்களை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. அதோட உங்க பேச்ச கேட்கும் போதே எனக்கு ரொம்ப கோபக்காரன் தெரியுது. சுபாவமே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். அதனாலதான் சின்ன பிள்ளையில இருந்து எல்லாருமே என்ன கோபக்காரன் கோபக்காரன் வாங்க. சும்மா எதுக்காக மயக்கம் போட்டு விழுந்த வந்து எனக்கு புத்தி மாறாட்டம் போலீஸ்காரங்க முடிவு கட்டி என்ன பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நீங்களே சொல்லுங்க, நல்லா இருக்கிறவங்க அங்க ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? யாருக்கிட்டயும் சொல்லாம வெளியே ஓடி வந்துட்டு பின்னாடி போலீஸ்காரங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. அதனாலதான் அங்க வந்து ஒளிஞ்சேன். உங்களை வேற பாத்துட்டேன்னா பின்னாடி போலீஸ்காரங்க வேற வந்தாங்க. என்ன பண்றதுன்னு புரியாம மயங்கி விழுந்துட்டேன். போலீஸ பாத்து நீ மயங்கியா விழுந்துட்ட? ஆமா, போலீஸ் ஒன்னையா தேடிக்கிட்டு வந்துச்சு. உலகத்துல உள்ளவங்க தன் பணிய மத்தவங்க மேல சுமத்துவாங்க, நீ என்னடா மத்தவங்க பணிய உன் மேல சுமத்திக்கிறீங்க? போலீஸ் உன்னை தேடி வரலம்மா. என்னதான் தேடி வந்தாங்க? போலீஸ் உங்களை தேடி வந்தாங்க? ஆமா. எதுக்கா பயப்படாதே, ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு கொலை பண்ணேன். இல்லம்மா இல்ல, நான் பரம்பரை கொலகாரனும் இல்ல, ஒரு கொள்ள கூட்டத்துக்கு தலைவனும் இல்ல. எனக்கும் பந்த பாசம் எல்லாம் இருக்குது. ஐயா, நீங்க ஒரு பெண்கிட்ட தனிமையில பழகிற முறையிலிருந்து உங்களுக்கும் மனித இது இருக்குன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அப்படிப்பட்ட நீங்க ஒரு கொலகாரன் தான் எப்படி மாறினீங்கன்னு தான் நானும் ஆச்சரியப்படுறேன். எப்படியா? பழிக்கு பழி, வஞ்சத்துக்கு வஞ்சம், பாக்கி கொலை, ரத்தத்துக்கு ரத்தம். அதுக்காக தான் நான் கொலகாரனா மாறினேன். நீங்க என்ன சொல்றீங்க? நடந்த சத்தமா சொல்றேன். எனக்கு சொத்து சுகம் ஆத்தி பாத்தி ஜன சந்ததி ஒரு இடமும் கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு தம்பி இருந்தான். என்ன தம்பி உண்டா? இருந்தான், பாவிப்பய இருந்தான். அவன் பிறந்த உடனேயே எங்க அம்மா அப்பா அவனை என் கையில கொடுத்துட்டு செத்து போயிட்டாங்க. நான் தான் அம்மா அப்பாவா இருந்து அவனை வளர்த்தேன். நான் ஒரு மூடன், படிக்காதவன், சின்ன வயசுல எஸ்டேட் குழியா சேர்ந்துட்டேன். என் தம்பி அதை மாதிரி விடக்கூடாதுன்னு நினைச்சு அவனை படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன். ராத்திரி பகலா பாடுபட்டேன், மூட்ட சுமந்தேன், வண்டி இழுத்தேன், எல்லா வேலையும் செய்து கடைசியா என் இட்டப்படி என் தம்பிய படிக்க வச்சுட்டேன். என் தம்பி, ஐயோ, அவனை பார்த்திருக்கணுமே, கங்குள்ளா காட்சி, லட்டு லட்டு மாதிரி இருப்பான், லட்டு மாதிரி வெள்ளக்காரன் மாதிரி இருப்பான். அவன் அழகுக்கு தகுந்த மாதிரியே படிக்கும் போது ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் சேர்த்து சேர்த்து பாஸ் பண்ணுவான். பிஏ, எம்ஏ, இவன் என்னென்னவோ என்ன புரியும் எனக்கு அளவு. அதே நேரத்துலதான் இந்த ஊர் எஸ்டேட் முதலாளி மக அந்த காலேஜில என் தம்பி கூட படிச்சுக்கிட்டு இருந்தான். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டாங்களா? எழவு காதல். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிக்கிட்டாங்களா? ஏமா, நீ சின்ன பொண்ணு தானே, நீ சொல்லு. பெரியவங்க வயித்த கட்டி வாய கட்டி பிள்ளைகளை காலேஜுக்கு அனுப்பிச்சா ஒருத்தர் ஒருத்தர் காதல் பண்ணிக்கிறதா? தவறுதாய்யா, பெத்தவங்களுடைய வார்த்தையை மீறி தானாவே வாழ்க்கைக்கு ஒரு முடிவு தெடுக்கிறது இருக்கு. மன்னிக்க முடியாத தவறு. தவறுதானே, தவறுதானே. இதே தவறு என் தம்பி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவனை கூப்பிட்டு எழபடுவா? உனக்கு வேண்டாண்டா, நீ சாதாரண எஸ்டேட் கூலியோட தம்பி, அவன் எஸ்டேட் முதலாளியோட மவ, அவ கூட உனக்கு சிறையில வேண்டாண்டா வேண்டாண்டான்னு படிச்சு படிச்சு சொன்னேன். அந்த பைய கேட்டானா? அவன் என்ன சொன்னா தெரியுமா? சும்மா இருந்தா உனக்கு உலகம் தெரியாது, காலம் கிடக்கிற கிடப்பு, படிப்பு இருந்தாக்க பணம் அந்தஸ்தெல்லாம் தானா வந்துடும் நான் சொன்னான். அவரு மடைய அதை நம்புறேன். இந்த விஷயம் எஸ்டேட் முதலாளி தெரிஞ்சு போய் உடனே ஒரு பணக்கார விட்டு பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்காக கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்து போச்சு. என் தம்பிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நேரா கல்யாண வீட்டுக்கு ஓடிட்டான். அந்த பொண்ணு மனவரை விட்டு எழுந்துச்சு வந்து என் தம்பி காலை பிடிச்சுக்கிட்டு, அத்தா என்னை காப்பாத்துங்க, என் இஷ்டத்துக்கு ஒரு விதமா ஒரு பையனுக்கு என்ன கட்டி கொடுக்க போறாங்கன்னு ஓன்னு அறிவிருக்கு. என் தம்பி என்ன செய்வான்? யாருதான் என்னமா செய்ய முடியும்? பையனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கு பையன் பிடிச்சிருக்கு, இந்த நிலைமையில என்ன செய்ய முடியும்? சரி, நான் சொல்றது தப்பா இருக்கலாம், நீ சொல்லு. நீ அந்த பொண்ணு நிலைமையில இருந்தா என்ன செய்வ சொல்லு. இதுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன்? பெண்ணா பிறந்து மனச ஒருத்தர்கிட்ட பறி கொடுத்ததுக்கு அப்புறம் வேற ஒருத்தரை கட்டிக்க சம்மதிக்க மாட்டான், சம்மதிக்கவும் கூடாது. இதுதான் என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட முடியும். நீ என்னம்மா, இன்னைக்கு உலகமே அப்படித்தான் இருக்குது. இதுக்கெல்லாம் விரோதமா அந்த எஸ்டேட் முதலாளி என்ன தெரியுமா பண்ணா? அந்த பொண்ணை தாத்தாலும் இழுத்துக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்டு கூட்டி விட்டு எஸ்டேட் ஆளுங்களை விட்டு என் தம்பியை பிடிச்சு தூண்ல கட்டி வச்சு குதிரைச்சவக்காரிய அடி அடினு அடிக்க சொல்லிட்டாம்மா. என் தம்பி மேல ஒவ்வொரு அடியா உழவும் அந்த பொண்ணு அணுவணுவா தன்னுடைய உயிரை விடவும் சரியா இருந்திருக்கு. என் தம்பி சாகர நிலைமைக்கு வந்துட்டான். இந்த கலாட்டாவை எல்லாம் பார்த்துட்டு கல்யாணத்துக்கு வந்திருந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க கூட்டம் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டாங்க.
உடனே இந்த ரெண்டு குறைக்கிறது தான் பொறுப்பாளி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக எஸ்டேட் ஊரை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் தான்மா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. என் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? என் ரத்தமெல்லாம் கொதிச்சுதுமா, என் நரம்பெல்லாம் துடிச்சுது. ஓடுன ஓடுன தலைதறிச்சு அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன். கல்யாண வீட்டுல என் தம்பி எப்படி எல்லாம் ஆவாண்டு நான் கதவு கட்டுக்கிட்டு இருந்தேம்மா. அந்த தம்பி ரத்த வெள்ளத்துல புரண்டு கிடந்தாமா, ரத்த வெள்ளத்துல புரண்டு கிடந்தான். தம்பி இப்படி மோசம் பண்ணிட்டியடான்னு அவரை தூக்குறேன். என் தம்பி கண்ணை முடிச்சு, அண்ணா ஆடாட்டி போனாலும் தன் கரையாடும், என்னை அந்த பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆளாக்குற அந்த முதலாளியே உயிரோட விடக்கூடாது, அவனை சுட்டு பொசிக்கப்படணும், இல்லாட்டி போனா அவன் முகத்துல இருக்கிறது மீட்டை இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிட்டாமா. நானும் அந்த நிமிஷத்துல இருந்து தேடுனேன் அந்த முதலாளியே, கிடைக்கல. ஆனா ராத்திரியோட ராத்திரி அவன் எஸ்டேட்டுக்கு வந்துட்டு போனதா எனக்கு தகவல் கிடைச்சது. காத்துக்கிட்டே இருந்தேன், இன்னைக்கு கருத்தல்ல 4 மணிக்கு என் கையில கிடைச்சான். சுட்டேன், சும்மா சுட்டேன், சுட்டு தள்ள தோட்டா தீர்ல வரைக்கும் சுட்டேன். இத்தனை அதோட அவன் பிரேரத்தை எடுத்து அணுவனுமா தள்ளி தள்ளியா வெட்டி கூறு போட்டுட்டேன். எஸ்டேட்டுக்கு தகவல் தெரிஞ்ச அந்த ஆளுகளை என்ன பார்த்துட்டு ஓடி வந்தாங்க சூற போலீங்க. இதுக்குள்ள போலீஸ் யாரோ தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் என்ன துரத்திட்டு வந்தோன்னதான் நான் ஓடி வந்த அந்த இடத்துல ஒளிஞ்சேன். அதுக்கப்புறம் தான் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமே. இப்ப சொல்லுமா, நான் செஞ்சது தப்பா, என் தம்பிய கொள்ளவன பழி வாங்கினது தப்பா, என் மனசுக்கு நான் பண்ணது தப்புன்னு சொல்றேன். உனக்கு தோணிச்சுட்டா இப்ப என்ன சுட்டுரு, இதா சுடு என்ன. உங்க பிரச்சனைக்கு நியாயம் சொல்ற அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை. ஆனா உங்க நிலைமையில யார் இருந்தாலும் கொலகாரனா தான் மாறுவாங்க. மனுஷனா பிறந்த யாருக்குமே கோபம் வரத்தான் செய்யும். சரி, மேற்கொண்டு உங்க முடிவு தான் என்ன? முடிவு என்னம்மா முடிவு? எப்படியாவது என்ன போலீஸ் பிடிக்கதான் போகுது. அவங்க என்ன பிடிக்கிறது, நானே சரணாகதி அடையிறதா தான் இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னால என் தம்பியை கட்டி வச்சு அடிச்சானுங்களே எஸ்டேட் ஆளுங்க, அவங்களை கொடல உருவாங்க நான் போக மாட்டேன். வேண்டாம் வேண்டாம், ஏற்கனவே ஒரு கொலை செய்திருக்கீங்க, மேலும் மேலும் கொலைகளுக்கு ஆளாகாதீங்க, மனசை கட்டுப்படுத்திக்கீங்க. விரோதிகளுக்கு யாராவது சாதகமா பேசினா அவங்களையே விரோதி ஆயிடுவாங்க. இந்த பர்மா, நீ யாரோ எவரோ எனக்கு தெரியாது, பேசாம இங்க இருந்து போயிடு. நீ இங்க இருந்த நான் செய்த கொலைக்கு உனக்கு சம்பந்தப்படுத்தி பேசுவாங்க, பேசாம போ. ஆனா ஒருத்துக்கு முன்னால ஒரு வார்த்தை, அக்கிரமம் செய்யறவங்களை தண்டிக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கார், அதுக்கு மேல நீதி இருக்கு. நீங்கயே தவறுகளை செய்துவிட்டு பேசாதே. Ah!
வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், கடற்கரை வரும்ல ரயில், அது சீடா வந்துகிட்டு இருந்துச்சு.
இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? அந்த ரயில பார்க்க மேக்கர் அதுவே வேற சீடா வந்துகிட்டு இருந்தது. நான் இதை பார்த்துட்டு நில்லு பிள்ளை நில்லு பிள்ளைன்னு சத்தம் போட்டேன். கேட்கல, ஒரே சீடா ஓட்டம் கட்டிச்சு. நானும் அதை விட சீடா மாறியாத்தால வேண்டிட்டு ஓடினேன். ரயில் இந்த பொண்ணு அடிக்கிறதுனால விழுக்குன்னு இந்த பொண்ணை பிடிச்சி விழுந்துட்டேன். அப்புறம் என்ன, ஏமா ரயில விழுந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு கேட்டா பேசவே மாட்டேங்க. நீங்க கேளு, பொண்ணுக்கு பொண்ணு ஏதாவது பதில் சொல்லுதா பாக்கலாம். ஏன் தாய், இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் உயிரை காப்பாத்த என்ன பாடுபடுறாரு? நீ ஏமா லைன்ல உயிரை கொடுக்க போன? எனக்கு இந்த உலகமே வெறுத்து போச்சு, அதனாலதான் உயிரை பத்தி கவலைப்படல. அம்மாடி, உயிரை விடணும்னு மட்டும் நினைக்காதம்மா, உயிர் போனா கிடைக்காதம்மா. எனக்கு உன்ன மாதிரியே ஒரு தங்கச்சி இருந்துச்சு, ரெண்டே நாள் காய்ச்சல். நான் வேண்டாத தெய்வம் இல்லை, கடவுளே என் உயிரை எடுத்துக்க, என் தங்கச்சி உயிரை கொடுத்துருன்னு வேண்டினேன். கடவுளுக்கே கண்ணு இல்ல, உசுக்குன்னு செத்து போயிட்டான். அந்த உயிரை இப்ப யாருமா திருப்பி கொண்டுட்டு வர முடியும் சொல்லு? உசுரை உடனே மட்டும் நினைக்க கூடாதுமா, ரொம்ப பாவம்மா. தம்பி, இந்த பொண்ண பார்த்தா ஒரு சாடுக்கு நம்ம தங்கச்சி சுப்பம்மா மாதிரி இல்ல? மாதிரி என்னக்கா, நம்ம சுப்பம்மாவோட மறுபிறவியே தான். ஏக்கா, நம்ம தங்கச்சி மாதிரியே இருக்குன்னு நினைச்சுதான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். நீ கொஞ்சம் பேசி அடிச்சு அந்த குழந்தைய இங்கே இருக்க சொல்லு. வேண்டாம் வேண்டாம், என்ன யாரும் இருக்க சொல்லாதீங்க, நான் இருக்கவும் மாட்டேன். கவலைப்படாத தம்பி, நான் இங்கேயே இருக்க சொல்றேன். தங்கச்சி, தாவத்துக்கு ஏதாவது வேணுமா? வேண்டாம். ஜோடா கலர் வேண்டாம். பானகம் ஒண்ணும் வேண்டாமா? வேண்டாம். காந்தப்பா வரலாமாப்பா? பூசாரி ஐயாவா? வாங்க 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 என்ன விஷயமா நினைக்க? நம்ம குழந்தைதான், நம்ம குழந்தைதான், நம்ம குழந்தை அடிச்சா பரவாயில்லையா? சரியா, கும்பிடுறேங்க. நல்லா, ஓ குப்பமாவா, நல்லா இருமா. இன்னைக்கு அழுத்தி வாரி இருக்கிற தலைய, அதனால அடையாளம் தெரியல. எம்மாடி, நம்ம ஊர் பூசாரி வைத்தியர் எல்லாம் இவங்கதான், கும்பிட்டுக்க. அடே உங்க அப்பா என்ன கும்பிடா இல்ல வெட்டா? பாப்பா நமக்கு எந்த ஊரு? அப்பாவா சொல்லியா, இந்த ஊர்ல எந்த பொம்பளையிலையும் நம்ம பாப்பானு தானே கூப்பிடுறது? சின்ன ஜிருச்செல்லாம் இந்த ஊர்ல பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. பாப்பா கையிலிட்டு பாப்பா, ஏ ஜோசியம் பாக்கவா? அதையும் தான் பாத்தன, வசூல் பத்தல, வைத்தியத்துக்கு மாறனேன். இப்ப மணி அடிச்சுட்டு இருக்கேன், எங்க சுறுசுறுப்பா கையை நீட்டு பாப்போம். கை நீட்டுமா? எக்கம்மா உனவன் சும்மா கை நீட்டு, வெடுக்குன்னு புடிச்சு வேணு. உண்டா கையம், யோ கைய அங்கேயா? கைய கொண்டா, கைய கொண்டா, நான் துண்டு அழுத்துறேன். கொண்டா கைய கொண்டா. அது என்ன தப்பு பண்ணோம்? எங்க தாய வந்த? சாரிக்க வந்தேன்டா. என்ன விசாரிக்க வந்த? இன்னைக்கு நீ வயல்ல வேலை செஞ்ச யாரோ அந்த வாரத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்க வந்தாளா, அவரை காப்பாத்தி நீ வீட்டுக்கு கொண்டு வந்தியா? ஏண்டா என் பக்தன் பூசாரி நாடி பாக்கவ கைய பார்த்தானா? அந்த பொண்ணு அவரை கீழே உருட்டினாளாடா? என் பக்த உருடலாமாடா? ஏய், அந்த பொண்ணு ஏன் என் பக்தனை உருட்டினாங்கிறது உனக்கு தெரியாது, நான் சொல்றேன்டா. சொல்லுங்க. 6 மாசத்துக்கு முந்தி அந்த வேலையில இந்த பொண்ணு கிணத்தோரம் போனாலே போனாலே போனதுனால என்னங்க பார்த்தாலே பார்த்தாலே? யாரது? கத்தரி அத்தா. பார்த்தானே பார்த்தானே? பார்த்து என்ன செஞ்சா? குடிச்சானே குடிச்சானே? ஐயோ, காட்டேரியா புடிச்சுக்கிட்டா இந்த பொண்ணு? சாதாரண காட்டேரிங்களடா, ரத்த காட்டேரி புடிச்சிருக்கா. இது போக்குறதுக்கு என்னங்க செய்யறது? பூசவே ஆடு வெட்டு, கோழி அடி, பூசாரி வயிற்றுல அடிக்காதரா, தட்சணையவே அவன் விரட்டிடுவான். அப்படியா? என்ன இருக்கு? ஏண்டா நீங்கெல்லாம் சேர்ந்து அந்த பாவி பூசாரிக்கு சம்பளமாடா தர்றீங்க? குடும்பத்தை
மூணு வேலைக்கு நாலு வேலை செஞ்சிருவேன் போதுமா? கேட்டு கொடுப்பியா? பிடிக்காது. ஏண்டா எத்தனை நேரத்துக்கு முன்னால எம் தப்பே பூசாரிய உருட்டுலயே அதுல வேட்டி கிழிஞ்சு போயிருக்குண்டா, புது வேட்டி வாங்கி தரையா? என் பக்த அப்பப்ப முன்னால வந்து மூஞ்சிய நீட்டுவான், அஞ்சு பத்த குடுற. அப்படியா? யோசனை பண்றேன் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. கோழி வாங்கும் போது மறக்காம இத ஒண்ணு வாங்கி வை. என்ன தாயே? கற்பூரத்தை கொண்டாரா? சொல்லி மலையாரமா? முடியல. தாய் மலையேறிச்சு. ஏமா எனக்கு பேய் பிடிச்சிருக்கா, உங்க பூசாருக்கு பேய் பிடிச்சிருக்கா, இப்ப நானும் அண்ணன் பிசாசு பிடிச்ச மாதிரி. இந்த காலத்துல போய் இன்னும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களே? ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, இது மாரியாத்த வாக்கு. அவ சொல்றபடி செஞ்சுட்டா அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். அப்ப எனக்கு பேர் ஓட்ட போறீங்களா? இன்னைக்கு இல்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து. அது வரைக்கும் நான் இங்க இருக்கணும். பின்ன கண்ணி பொண்ணு காட்டு கருப்போட வெளியே போகலாமா? கடவுளே அப்பா, கண்டப்பா என்ன உடம்பெல்லாம் இப்படி வலிக்குதே? நீங்க எல்லாம் என்ன வைக்கீங்களா? என்ன வந்துச்சு? காட்டாடி ஓட்ட வேண்டாம். அதுக்கு இப்ப முடியுமா? அதுக்கு நாலு கிழமை அதெல்லாம் பார்க்க வேண்டாமா? என்ன பண்ற இன்னைக்கு சாயங்காலம் பொழுது சாயிர நேரம். பொழுது சாயிர நேரம் அந்த பொண்ணு மஞ்ச நீர்ல குளிப்பாட்டி ஒரு புது புடவை உடுத்தி ஒரு அறையில போட்டு பூட்டி வச்சு விடும். சரி. ராத்திரி நல்ல உச்சிக்கு நிலம் வரும்போது நீ மாத்திரம் எந்திரி உள்ள போய் கதவை திறந்து பாரு. அந்த பொண்ணை கவனி, நல்லா பேசிச்சா சும்மா வந்துரு. ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு வந்துருச்சு ஊதி ஒரு கை அள்ளிக்க முகத்தை பார், புரிய எடுத்துக்கோ. பாக் பகம்பரி சடகண்டகிய முறக்க ஜாலி பஜா அடி. அதுக்கு மீறி ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு இன்னும் கொஞ்சம் நிறைய அள்ளிக்க முகத்தை பார், பாக் பகம்பரி சடகண்டகிய முறக்க ஜாலி பஜா அடி. இப்படி எவ்வளவு நாளை அடிக்கிறது? கை அசர வரைக்கும் அடி. என் கையை அசந்துருச்சுன்னா என்ன கூப்பிடும்? என் கையை தர்றேன். சரி நான் வரேன். எங்கையா போற? சின்ன ஜாதி இன்னைக்கு வீட்டுக்காரி கோழி அடிச்சிருக்கா, கடை மூடுறதுக்கு நேரம் நேரம். நான் வரேன். பொழுது போனோடனே அந்த பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டி நம்ம தங்கச்சிக்கு தவசத்துக்காக எடுத்து வச்சிருந்தோம்ல புது புடவை, அதை கட்டி தங்கச்சியோட நகையெல்லாம் போட்டு இந்த அறக்குள்ள பூட்டி வை. அப்புறம் பாத்துக்கலாம். எதுக்கு தம்பி? நீ பூட்டி வை, நான் சொன்னபடி செய்ய. பாப்பா
ஏறிக்கிற மாதிரியாத்தான் அந்த பொண்ணு, பாவம் ஒண்ணும் தெரியாத பொண்ணு. நீ தான் அதை காப்பாத்தணும். நளினா, உன் வாழ்க்கையில நடக்கிற விசித்திரமான சம்பவங்களை பாத்தியா? பாவம், நீயும் சாகணும்னு தான் முடிவு செய்து ஒவ்வொரு தடவையும் முயற்சிகள் செய். தெய்வாதீனமா அது தடைபட்டுக்கிட்டே போகுது. அதனால இனிமே தற்கொலைங்கிற முடிவுக்கு போகாதே. உயிர் இருக்கிற வரையிலும் உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு வினோதங்களையும் பாரு. எங்கேயாவது உன் பெண்மைக்கு அழிவு வரும்னு தெரிஞ்சா அதோடு நீ இந்த உலகத்துல இல்லைன்னு நினைச்சுக்கோ. என்ன பார்த்து பரிதாபப்பட்டதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. போட்டாரு ஐயா, நானும் யாரும் இல்லாத அனாதிதான். இருந்தா அடுத்தவங்க படுற கஷ்டத்தை பார்த்து என்னால சகிச்சுக்கிட்டு முடியாது. நீங்க யார்? வேண்டாம்மா வேண்டாம், என்னை பத்தி யாரும் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ போய் போ, வேலையை பாரு. பரவாயில்லை, என்கிட்ட சொல்லுங்க. நீங்க யார், எங்க இருந்தவங்க? சிங்கனூர் செல்வராஜன் கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் தான். அந்த ஊர்ல நீங்க என்ன செய்துகிட்டு இருந்தீங்க? கோடீஸ்வரர் கொடையுள்ளங்கிற பாவப்பட்டத்தை சுமந்துகிட்டு இருந்தேம்மா. நீங்க கோடீஸ்வரர்? ஏம்மா ஆச்சரியப்படுறேன், கோடீஸ்வரனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கேன்னு நினைக்கிறியா? இரும்பு பெட்டிக்கு இருதயத்துக்கு ஆண்டவன் எப்படி சம்பந்தம் வைக்கலையோ அதே மாதிரி பணத்துக்கு வியாதிக்கு சம்பந்தம் வைக்கலம்மா. செல்வத்துல மிதந்துகிட்டு இருந்தேன், ஆனா சிறுபிராயம் முதற்கொண்டே இந்த தொழுநோய் என்ன தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. அவ்வளவு பண வசதி இருந்த போது நீங்க ஏன் ஒரு நல்ல டாக்டர் கிட்ட உடல்நிலையை கவனிச்சிருக்கூட? ஐயோ ஐயோ, நான் பார்க்காத டாக்டரா, செய்யாத வைத்தியமா, சாப்பிடாத மருந்தா, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த வியாதிக்கு முடிவுதா என்ன? இதே கேள்வியதான் நான் என் நண்பர்கள் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நிறைய தான தர்மம் செய்ய அந்த புண்ணியத்துலயாவது உனக்கு இந்த வியாதி தீரும்னு சொன்னாங்க. அதே பிரகாரம் கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம வாரி வாரி இறைச்ச. அந்த அளவுக்கு தான தர்மம் பண்ணியுமா இந்த வியாதி தீரும்? எப்படிமா தீரும், எப்படி தீரும்? என்னுடைய வியாதி குணமாகணுங்கிற சுயநலத்துக்காக நான் தர்மம் செஞ்சேம்மா, அது எப்படி தீரும்? தீராது, தீராது. என் கையில இருந்த பணமெல்லாம் செலவாகவும் இந்த வியாதி முட்டவும் சரியா இருந்தது. உங்களால உபகாரம் அடைஞ்ச ஒருத்தராவது இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலையா? ஐயோ, இந்த இடத்துலதான்மா நீ உலகத்தை புரிஞ்சுக்கணும். என்கிட்ட பணம் இருக்கும் போது என் கூட கார்ல சுத்துறவே, வியாதி இருந்தாலும் என்ன காமே சீமேன்னு புகழ்ந்தவே, கொடவள்ளல்னு வாழ்த்தினவே, எல்லாரும் என்கிட்ட பணம் தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்ச நிமிஷமே சிச்சீவம் பக்கத்துல இருந்தா கூட அந்த வியாதி நமக்கு ஒட்டிக்கொண்டு என்ன விட்டு ஓடிட்டாம்மா. நானும் மனசு வெறுத்து போய்
இந்த நந்தி கட்ட ஜனங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி ஊரை விட்டே வந்துட்டேன். சாவு வரல, சாகவும் மனசு வரல. ஒரடி கூட எடுத்து வைக்க முடியல, காலால நடந்து இப்ப கையால தவழ்ந்து போய்கிட்டு. கடவுளே, என்ன ஜனங்க செய்த நன்றியை மறந்துட்டான். இந்த உலகத்துல யாருமே உருப்பட மாட்டாங்க. ஆமா, உங்களுக்கு உற்றார் உறவினர் யாருமே இல்லையா? ஏமா இல்ல, ஏன் இல்ல? நாம் பெத்த ஒரு மகன் மலை மாதிரி இருக்காமா உங்களுக்கு? மகன் இருந்துமா நீங்க இந்த நிலையில இருக்கீங்க? அதை நினைச்சாதான்மா என் உயிரே நடுக்குது. என் மகனுக்கு என்னை விட உயர்ந்த இடமா பார்த்து கல்யாணம் செய்து வச்சேன். என் மருமகன் வந்த அதிர்ஷ்டம் அவன் அந்த பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. ஐயோ ஐயோ, இது என்ன குடும்பம்? பெத்த மகனுக்குமா பந்த பாசம் இல்லை? ஐயோ, பந்தமாவது பாசமாவது. இந்த காலத்து பிள்ளைகள் தாய் தகப்பனை மீறி ரொம்ப நாள் ஆச்சுமா. சொல்ல மாட்டாங்களா பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லு? உண்மைதான் ஐயா, உண்மைதான். ஐயா, உங்களை இந்த நிலையில விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசு வரல. எங்கேயாவது ஒரு மருத்துவ விடுதலை உங்களுக்கு? புண்ணியம் இல்லம்மா, புண்ணியம் இல்ல. என் உடம்பே என் சதைகளை தின்னுகிட்டு இருக்கு. பாத்திய, அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க ஐயா. வண்டிக்காரையா, வண்டிக்காரையா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. ஐயா, இங்க பக்கத்துல எங்கேயாவது டாக்டர் வீடு இருக்கா? இருந்து பத்து கல்லு போனா ஒரு டாக்டர் வீடு இருக்கு. அவர் ரொம்ப தங்கமானவருமா? அப்படிங்களா? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை கொஞ்சம் உங்க வண்டியில கூட்டிட்டு போக முடியுமா? என்ன தாய், இந்த மாதிரி ஆபத்துக்கு எல்லாம் உதவி செய்யலனா அப்புறம் என்ன மனுஷ தன்மை? போ தாய், போய் கூட்டிட்டு போ. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, பத்து மைலுக்கு அந்தாண்டே ஒரு டாக்டர் வீடு இருக்குதா? வண்டியும் கிடைச்சிட்டு. தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம என் கூட வாங்க. சும்மா வாங்க. வேண்டாம்மா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் அழுவுறீங்க? நீ யாரு பெத்த பிள்ளையோ? கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாம என்ன தொட்டு தூக்குறியே. உலகத்துல சத்தியம் தர்மம் எல்லாம் செத்து போச்சு நினைச்சேன். அது சாகலம்மா, அது சாகாது. உன் மூலியம் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு. தாயே, நீ நல்லா இருக்கிற தாயே, நல்லா இருக்கிறது. என்னமா வேணும்? இங்க ஒரு பெரியவர் தொழுநோயில ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆதரவு காட்ட யாருமே இல்லை. இங்க வந்து கொஞ்சம் எங்க இருக்காருமா? அவரு அதோ உட்கார்ந்துருக்காங்க. ஐயா, ஐயா, டாக்டர் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. நீங்க யாரு, எந்த ஊரையா? சிங்கனூர் செல்வராஜன் என்ன சொல்லுவாங்க. சிங்கனூர் செல்வராஜா? சிங்கனூர்ல கொடைவள்ளல் செல்வராஜன் ஒருத்தர் தானே இருந்தாரு? கொடைவள்ளல் செல்வராஜ் செத்து போயிட்டார் டாக்டர். இது கிருஷ்ணகோவி செல்வராஜ். ஐயா, ஐயா, என்ன பாருங்க ஐயா, என்ன பாருங்க ஐயா. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு டாக்டர் கண்ணு சரியா தெரியறதில்ல டாக்டர். காது கூட கொஞ்சம் மந்தம். ஐயா, உங்ககிட்ட வேலைப்பன் ஒரு பண்ணையால் வேலைக்கு இருந்தார ஞாபகம் இருக்குதா? உண்மையான ஆள், நல்லவர். அவன் உயிரோடு இருந்தா என்ன இப்படி ஆனாதையா தவிக்க விடுவானா? என்ன ஒரு கூடையிலையாவது தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா செத்து போயிட்டோம். ஐயா, அவர் மகனுக்கு பணம் கட்டி நீங்க டாக்டர் தொழிலுக்கு படிச்சு வச்சீங்களே, பாராட்டாமே இருக்கவே முடியாதுமா. என்ன சரியான இடத்துல கொண்டுட்டு வந்து சேர்த்துட்ட தாயே. என்னுடைய சர்வெட்டனுடைய மகன் பெரிய டாக்டர். நல்லா இருக்கு டாக்டர், நல்லா இருக்கு. நீங்க செஞ்ச தான தர்மம், நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு நல்லபடியாவே நடக்கும். ஐயா, நாளைக்கே உங்களை மெட்ராஸ் கூட்டிகிட்டு போய் இந்த வியாதி சம்பந்தமான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காட்டி
இந்த வியாதியை குணப்படுத்தாம அந்த ஊருக்கு திரும்பதேன். சவிக்கமடையறனோ சாகரனோ அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. உங்க அன்பால வார்த்தையை கேட்ட உடனே எனக்கு பாதி வியாதி குணமாயிடுச்சு டாக்டர். உங்க இஷ்டப்படி செய்யுங்க. இந்த அருவறுப்பான நிலை நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. உங்க பாதம் என் வீட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் படனியா, அப்பதான் என் மனசு சாந்தியாச்சு. நான் வரக்கூடாது டாக்டர். வாங்க எனக்கு வாங்க ஐயா. வாங்க உட்காருங்க ஐயா, உட்காருங்க ஐயா. இந்த படத்தை பாத்தீங்களா? இது யாருன்னு தெரியுதுங்களா? கண்ணு சரியா தெரியறது இல்ல டாக்டர். நான் சொல்லல, உங்க படம் தான் ஐயா. தினசரி காலையில எந்திரிச்சு எங்க குடும்பத்துக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வம் இந்த படத்தை வணங்கிட்டு தான் நான் மத்த காரியங்களை கவனிப்பீங்க. டாக்டர், வேலை பண்ண ரொம்ப நன்றி உள்ளவன்னு நினைச்சேன். நீங்க அப்பறையா மீறிட்டீங்க தகப்பஞ்சாது. நல்லா உங்க நல்லாட்சிதான் எல்லாம். உங்க நல்லாட்சி சார், ஒரு ஜீப்ல நிறைய போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, உங்களை அவசியம் பார்க்கணுமா? என்ன? ஆமாங்க, உங்களதான். சரி வரேன்னு சொல்லுங்க ஐயா. போங்க, வேலை முக்கியம். போ, இத வந்துடுறேன் ஐயா. பத்தி ஐயா, எனக்கு உத்தரவு கொடுக்குறீங்களா? எங்கம்மா போற இந்த நேரத்துல? நான் புறப்படுறேன். நீ அனாதைன்னு சொன்னியே. உங்களுக்காக சும்மா போய் சொல்லுங்க. என் வீடு பக்கத்துலதான் இருக்கு. வரட்டுங்களா? நல்லா இருமா. நல்ல என்ன டாக்டர்? ஒண்ணு இல்லைங்க, நாலு பேர் குடிபோதையில் இருக்காங்கன்னு சந்தேகப்பட்டு அழைச்சிட்டு வந்தாங்க. நான் சர்டிஃபை பண்ணி அனுப்பிச்சேன். ஒரு பெண் இருந்து செங்கிங்க. சரி டாக்டர், தேவதை மாதிரி வந்து என்னை காப்பாத்திட்டு எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீங்க செஞ்ச தான தர்மத்துக்கு தர்ம தேவத்தையே ஒரு பெண்ணா வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்கேன். டாக்டர், எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு கொடுத்துறீங்களா டாக்டர்? சாப்பிடலாம். வாங்க எங்க கூட வாங்க. நல்லா வாங்க. நல்லா ஆத்திரப்பட்டு புண்ணியம் இல்ல, எதிர்பாராம நடக்கிறதுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும்? பதட்டப்படாம நான் சொல்றது கேளு. இவ்வளவு நாளும் அந்த பொண்ணு நம்ம கூத்துல மெயின் ஸ்ரீபாட்டு வேஷம் கட்டு. ஒரு நாளாவது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குதா? இன்னைக்கு தான் சொல்லுது. ரொம்ப அழகா வேட்டாம வளர்கிட்டு சொல்றீங்க. கூத்து பார்க்க வர ஜனங்கள் எல்லாம் கூத்துல வீட்டுக்கு போங்க, திருப்பி சொல்றீங்களா? பின்ன என்னென்ன செய்யறது? அந்த பொண்ணுதான் படுத்த படுக்கையா கிடக்குது. இந்த நிலைமையில அது எப்படி வந்து வேஷம் கட்டுறான்? மொட்டை விடுவா. யாரும் அவளை போய் சும்மா இருக்காம குரு கிளாஸ்ல சாக்லேட் மண்டிக்கிட்டு தின்ன சொன்னா, அதனால தான என்ன மருந்து கொடுத்தாலும் நிக்காம அது பாட்டுக்கு. ஐயோ கர்ம கர்மம், ஒரு பொம்பளை வேஷம் போட முடியலன்னு சொல்லிவிட்டா அதோட கூத்த நிறுத்துறாங்களா? நாமளும் பரம்பரை கூத்தாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம், வெக்கம் இல்ல. ஆமா, நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா நம்ம கையெழுத்தி அச்சாரம் வாங்கணும்ல. அந்த அச்சாரத்தை என் கையில இருக்க முடியாம எல்லாரும் வழக்கம் போல புடிங்கி தின்னுபிட்டீங்கல்ல. நாடகம் நடத்துறதுக்கு அச்சாரம் வாங்கும் போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாடகத்தை நிறுத்தி விடுவோம்னு ஏசன்ட் கிட்ட பேசிருக்கமா? இன்னைக்கு நாடகத்துக்கு படிப்படியா கூட்டம் ஏறிக்கிட்டே போதும் இல்ல. என்னையா எல்லாரும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கீங்க? அதையும் சுதியோட சேர்ந்து ஊத மாட்டேங்கிறாங்களே. சும்மாரியா கோழி சொல்லி, நீ எல்லாத்து மேலயும் கோழி சொல்லிட்டு நீ அவலயமா இரு. தம்பி, நீ சொல்றதெல்லாம் நியாயமாத்தான் இருக்குது. ஆனாலும் ஒழுங்கா கூத்து நடத்தலைன்னா இந்த கிராமத்தார்கள்லாம் சேர்ந்து நம்மளை வெட்டி போலி போட்டு விடுவாங்க. அப்புறம் ஒரு கூத்தாடி போல இந்த கிராமத்துக்குள்ள கால் வைக்க முடியாது. ஆமா சொல்லிவிட்டேன் ஐயா, ஒழுங்காடி கூத்து நடக்கணும். அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. இல்ல இவ்வளவு நாள எனக்கு தொல்லை கொடுத்தது போதும், எல்லாத்தையும் ஓடிடுங்க இங்க இருந்து. தண்ணி கூட என்னடா செய்யற? என்னையா என்னது? ரயில் வண்டி விடுறீங்களா? பார்வை என்னையா பார்வை? இங்கதான் ஒழுங்கு அனுப்பிங்க. மேடையில வந்து திச்சாலிக்கு ஒருத்தன் நாடகம் நடத்தவும் வழி சொல்ல மாட்டீங்க, என்னை விட்டு போய் தொலைய மாட்டீங்க. இருங்க, நாடக ஏஜென்ட் வருவா, நீங்க வந்து சொல்லுங்க, நான் போறேன். ஐயா,
குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி கலட்டி, நீ கலட்ட ஒரு வருஷம் உள்ள போய் வேற தண்ணி கொண்டா. தண்ணி மட்டும் போதுமா, ஏதாவது சாப்பிடறதுக்கு ஆகாரம்? வேண்டாம் வேண்டாம், தண்ணி மட்டும் போதும். ஏம்மா உங்களை பார்த்தா இந்த ஒரு மாதிரி தெரியலையே, யார் நீங்க? நான் ஒரு அநாத, உற்றார் உறவினர், வீடு வாசல் எதுவுமே கிடையாது, கால் போன வழியில போய்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அநாதையா? நான் போயிட்டு வரேன். அம்மா, அனாதைன்னு சொன்னீங்க, எங்க போறீங்க? எங்கேயோ போறேன். அம்மா, நீங்க தப்பா நினைச்சிருக்க கூடாது, எங்களுக்குள்ள ஒரு சிக்கலான பிரச்சனை, அத நீங்க மனசு வச்சீங்கன்னா தீர்த்து வச்சிடலாம். நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லவும் பயமா இருக்கு, நிலைமை சொல்லாமையும் இருக்க முடியல. சும்மா சொல்லுங்க. நான் மொத்தமா சொல்றேனே, இன்னைக்கு எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்குது. உங்க வார்த்தையினுடைய பொருளே எனக்கு புரியலையே. நாங்க எல்லாம் கூத்தாடுறவங்க. அப்படியா? ஆமாங்க, இந்த கிராமத்துல இங்க 9 நவராத்திரிக்கு 9 கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் திரும்பி தீட்டுவிட்டோம்ங்க. கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் 6 கூத்து ஒழுங்கா முடிஞ்சது. இன்னைக்கு 7 கூத்து சத்தியவான் ஜாவத்திரி, நான் தான் சத்தியவான் போடுறவன். சாவித்திரி போடுற பொண்ணு ஏதோ தின்னக்கூடாது, தின்னுவிட்டு அவள் பாட்டுக்கு ஏதோ கிடக்குறா. உடம்பு சரியில்லை, நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தை விட்டுருவாங்க, வெட்டி பொலி போட்டு விடுவாங்க. அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்ன சத்யவான் சிங்காரம் சொல்லுவாங்க. எதுக்காக சத்யவான் சிங்காரம் சொல்றாங்க? சத்யவான் வேஷம் போடுறதுனால மட்டும் இல்லீங்க, சத்தியம் தவறாம நடப்பனுங்க, அதனால எனக்கு சத்யவான் பேருங்க. அவ்வளவு நல்ல பேர் உள்ளவனுக்கு கெட்ட பேர் வரலாம்ங்களா? சும்மா இருங்கடா, கெட்ட பேர் வரலாம்ங்களா? ஆமா, இன்னைக்கு உங்க ஆட்ட நிக்காம நடக்கிறதுக்கு வேற எந்த வழியும் தென்படலையா? உண்டு, வழி உண்டு, மார்க்கம் உண்டு, மனசு மட்டும் இருந்தா. அதாவது எங்க நாடகத்துல இன்னைக்கு நீங்க நடிச்சா கலைதேவியும் உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க. நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டு தீரணும். நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாத்துற மாதிரிங்க. நீங்க வேஷம் போடாம நாங்களும் விடமாட்டோங்க. ஆமாங்க, மன்னிச்சு. வாழ்க்கையில ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வேடிக்கையான கூத்துகளை நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன். இன்னைக்கு உங்க நாடக கூத்துலயும் நடிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதிருந்த, அது மாறவா போகுது. நடிக்கிறேன். ஆனா என் பெண்மைக்கு எந்த களங்கமும் வராம நீங்க தான் பாதுகாப்பா இருக்கணும். தாயே, தாயே, என் குலதெய்வமே, அப்படி ஆகட்டும். தாயே, உள்ள கூட்டிட்டு போலாம், சொல்லி கொடுப்போம். ஆனா ஒரு நிபந்தனை. என்ன வேணும்? உயிர் வேணுமா? என்ன யாரும் எவரும் அடிக்கடி கேட்க கூடாது. புறம் கேட்க மாட்டோம். நாடகம் முடிஞ்ச உடனே நினைச்சிடணும். மணி அடிச்சோட விட்டுறோம். போங்க போங்க, நித்தியத்தை சொல்லி கொடுங்க. இன்னைக்கு நாடகம் ஜாம் ஜாம் நடக்க போதியா? ஆக வேண்டிய வேலையை பாரு, புது பொண்ண தயார் பண்ணி விட்டேன். ராஜபிரபிரதாதே வந்தேனே, வந்தேனே, வந்தேனே.
சொத்தழகும் எனது நஞ்சை விட்டகலா நிற்கிறது. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான். ஐயா, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ? இவள் ஊர்தானது, பேர்தானது, யாதான் அறிவாட்டானது. உன்னதமாகவே வந்தாள், வந்து நின்றாய், நெஞ்சில் உபகை பெற காக்கி தந்தாய். ஆயிரம் நாள் படைத்த அந்த ஆதிசேஷனாலும் அவளுடைய அழகை வர்ணிக்க முடியாது என்றால் கேவலம் ஏகனாவில் படைத்த நம்மால் எப்படி முடியும்? அருகிலே சென்று யாரென்று விசாரிப்போம். நாரிமணியே, அழகப்பட்டது செங்கல் வீசும் இந்த உத்யான மரத்திலே என்னை மறந்து நான் உரைக்கிக் கொண்டிருக்கும் காலையிலே, அதாகப்பட்டது அச்சம் மடம் நாணம் பயப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு விதமான பெண்களுக்குரிய குணங்களை விட்டு நீ என் அருகே வந்து நின்று என்னை தொட்டு ஏனோ என்னை எழுப்பலானாய் மடமானே, மடமானே, எனக்கு அதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பானே. நானே சிங்கத்தால் 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 நன்றி எண்ணி வந்தேன் தேர்ந்த அன்பினாலே. எந்த ஊரோ இருப்பதேது பேர் யார் தந்தை, இன்றெனக்கு நீ உரைத்தால் இன்பம் கொள்ளும் சிந்தை. அழகிய மத்ராபுரி அஸ்வபதி போத்ரி போத்ரி, அக்கம் பக்கத்தோர்கள் என்னை அழைக்கும் பெயர் சாவித்ரி சாவித்ரி. இன்னும் மனமானதும் இன்னும் மனமானதோ இல்லையோ சொல்லு, இச்சை கொண்டேன் கேட்பதற்கு லஜ்ஜையும் ஆகாது. இன்னும் மனமில்லை, சொந்தமான தந்தை தயார் என்னிடமும் இல்லை இல்லை. அராப்பட்டது பிரபோ, என் திருமணத்தை பற்றி என் தாய் தந்தையும் நினைக்கவில்லை, நானும் நேற்று வரை அதை பற்றி சிந்திக்கவும் இல்லை. இந்த என்னவோ? அதை நான் சொல்லி தெரிய வேண்டுமா சுவாமி? ரூப சித்திர மாமர குயிலே உனக்கு ஒரு வாசகத்தினை நான் உரைத்திட நாடி நிற்கிறாள். அன்பினால் இன்பமாய் இங்கு வா. பட்டி ஏது? இதோ கிட்டி வாரேன். சித்தமானே சமீபத்தில் நீ வா. மன்னா என்னாசை மறந்திடாதீர். உன்னாசை நானோ மறப்பதில்லை. ஐயோ மன்னா என்னாசை மறந்திடாதீர். சகி உன்னாசை நானோ மறப்பதில்லை. மறந்திடாதீர். மறப்பதில்லை. மறந்திடாதீர். மறப்பதில்லை. நீங்க எனக்கு செய்த உதவி நான் அதை எப்படி பாராட்டுறது? என் மானத்தையே காப்பாத்திட்டீங்க. என் ஆயுசு உள்ள வரைக்கும் உங்களை நான் மறக்க மாட்டேன். நான் அப்படி ஒண்ணும் பெருசா உதவி செய்யல, என் அளவுக்கு மீறி பாராட்டாதீங்க. உங்க பேச்சு நடத்தை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கு. சொன்னா சொன்னபடி பாடுறீங்க, ஆடுறீங்க, எல்லாம் அப்படி அப்படி இப்படி 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 சொன்னபடியே செய்யறீங்க. நீங்க ஏதோ பெரிய இடத்து பொண்ணு மாதிரி எனக்கு தெரியுது.
அப்படியே நீங்க சொன்ன பிரகாரம் நீங்க அனாதையா இருந்தா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க எங்க கம்பெனிலேயே தங்கலாம். இதை பாருங்க, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், என்ன தயவு செஞ்சு தடுக்காதீங்க. இல்லம்மா தடுக்கல, மன்னிச்சுக்கங்க. பொழுது விழிஞ்சு எங்க கூட எல்லாம் உட்காந்து பலாரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புறப்படுங்க. அம்மா, உங்க கூட பிறந்த பிறப்பு மாதிரி நான் சொல்றேன், ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. நீ ஓய்வு எடுத்து இட்லி சுகமா இருட்டு. அட வாங்க ஏஜென்ட் ஐயா, வாங்க 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 வாங்க. ஆணை வரும் பின்னே மணி யோசிய வரும் முன்னேங்கிற மாதிரி ஏஜென்ட் ஐயா பின்னால வருவாரு, மாம்பழ வாசனை முன்னால வரும். என்ன சுதி, மூன்றையா ரெண்டையா? ஒன்றதா எப்பயும் போல. ஜோடி பொருத்தத்தை ஏன் இது வரைக்கும் பாக்கலன்னு நான் பாக்கல. அதுல இன்னொன்னு இல்ல, முந்தா நாள் உங்களோட வேஷம் கட்டிச்ச அந்த வழக்கமா போடுற பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் இந்த புது பொண்ணு கால் தூசி பெறாதுன்னு, கால் தூசி பெறாதுன்னு. அதாவது நானே அசந்துட்டேன், நானே அசந்துட்டேனா? ஏஜென்ட் ஐயா, நீங்க சொல்றது உண்மைதான். நானும் என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ மேடையில வடக்க. என்னடா அது வீசுறேன்? வீசுறியா? இரு, கொஞ்ச நாடி கழிச்சு என் தலையை கொடுக்குறேன், வீசு. அப்ப சரி. என்னுடைய அனுபவத்துல எத்தனையோ பொண்ணுகளை மேடையில பாத்திருக்கேன், மத்தியானம் பாடம் கொடுத்து ராத்திரி நடிச்ச பொண்ணை இப்பதான் முதல் முறையா பாக்குறேன். விஷயம் இல்ல, நீங்க இந்த பொண்ணு அனாத யாரும் அந்த பொண்ணு சொன்னாங்க. அப்படித்தான் எனக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னாங்க. அப்ப நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க. சொல்லு, கொஞ்சம் தள்ளி உட்காந்து சொல்லு. பாத்திரம் அடிக்கிறா நீ? சரக்கு தெரியல. தம்பி, உங்க ரெண்டு சோடி பொறுத்த இருக்க அமைஞ்சு போச்சு. அதனால நான் என்ன சொல்றேன்னு, இந்த வாரத்திலே ஒரு மூர்த்த நாளை பார்த்து மாரியாத்த கோயில்ல அந்த பொண்ணு எடுத்து ரெண்டு முடிச்ச போட்டு. பாவி பாவி, ஏஜென்ட் தானே, ஓ புத்தி ஒண்ண விட்டு எங்க போவோம்? எங்க மானத்தையே காப்பாத்துற குலதெய்வம் மாதிரி அந்த பொண்ணை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போயா, சுத்த தண்ணி வண்டி. என்ன தம்பி, நீ ஒரு பழைய காலத்தாளியா? நீ ஒண்ணு பார்த்து போ, போலீஸ் நடமாட்டம் இருக்கு. ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. ஒரு பெண் தனியா இந்த உலகத்துல நடமாடவே கூடாதுங்க. அவ்வளவு கொழுப்பா உனக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டியா? கூத்தாடிங்கன்னு அவ்வளவு கேவலமா போச்சு உனக்கு, எங்க போற உள்ள? என்ன சிங்காரம், உனக்கு புத்தி சொல்ற மாதிரி அந்த பொண்ணை எழுப்பி கொஞ்சம் புத்தி சொல்லி உங்களுடைய இருக்க முடியாது. என்ன கருணை, என் மேல புத்தி சொல்ல போறீங்களே? ஐயா, நாங்களே நடிகர்கள், எங்ககிட்ட நீ நடிச்சு காமிக்கிறியா? உன் வேலை எனக்கு தெரியாது. உன்னை இப்படி விட்டா பத்தாது, இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கூட்டிட்டு போய் உன்னை என்ன பாடுபடுத்துற பாருங்க.
பஞ்சாயத்து போட்டு தலைவர் என்ன பண்ணுவான் என்ன பாத்தியும் அந்த பொண்ண கூப்பிடுறேன் அவ கால விழுந்து நீ செஞ்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்கணும் சொல்லிட்டேன் அந்த ஜாதி நான் இல்ல சமயத்துல எல்லா கூத்தாடியும் ஒண்ணு போல சேர்ந்துக்கிறீங்களாப்பா கடவுளே நல்ல ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பழைக்கிறான் வீரன் ஒரே ஒரு முறைதான் சாவான் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவார் அதுக்காக தான் சொன்னேன் நெஞ்சில வீரம் வேணும் நம்ம ஃபாரஸ்ட் பங்களா ஓரமா ஒரு ஆள் பதுங்கி பதுங்கி போனாருங்க யாருன்னு கேட்டா சரியா பதில் பேச மாட்டேங்கிறாரு எப்படி இருக்க ஆள் ஆள் என்னமோ வாட்ட சாட்ட மாட்டாங்க குடிச்சுட்டு வரேன் சார் என்ன ரெடியா இருக்கு சார் சரி சார் என்ன சார் உங்க ஆளுங்களுக்கு கொஞ்சம் கூட மேனஸ் தெரியல வழியில போறவங்க எல்லாரையும் யாரும் என்னன்னு கேட்டு பெரிய நியூஸ் பண்றாங்க
ஃபாரஸ்ட் பவுண்டரிக்குள்ள உனக்கு என்ன வேலை? நீ ரோடோட போயிருந்தா கேட்க மாட்டாங்க. நீயே ஒளிஞ்சு ஒளிஞ்சு போன அதனாலதான் கேட்டிருக்காங்க. யா சார் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனது? எதுக்கா போனங்கறேன்? அவன் தானே மேம் சொன்னா? எவன் சொன்னா? தட்ஸ் நாட் இன்ஃபர்மேஷன். ஆல் ரைட் லீவ் இட். கம் ஆன் சிட் அப். யோகா மேம். ஆல் ரைட். யார் நீ? மிஸ்டர் கொஞ்சம் அடக்கமாவே பேசுங்க. அதுக்கு முன்னாடி சுலபத்துல சொல்லக்கூடிய விஷயம் இல்ல சார். அவ்வளவு பெரிய சீக்ரெட்டா? என்னது சீக்ரெட்டா சார்? கொஞ்சம் உங்க ஆளுங்களை எல்லாம் உள்ள போ சொல்லுங்க சார். சொல்ற உள்ள போ மேன். யார் நீங்க? நானா? நானே சிஏடி டிபார்ட்மெண்ட் சேர்ந்த போலீஸ் அதிகாரி. இஸ் இட்? ஐம் சாரி, உங்க பேரு? மிஸ்டர் கேவிநாதன். கிளாட் டு மீட் யூ மிஸ்டர் கேவிநாதன். இப்ப என்ன காரியமா இங்க வந்திருக்கீங்க மிஸ்டர் கேவிநாதன்? ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு புலகார கைதி தப்பிச்சு இந்த காட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுகிட்டு இருக்கான்னு மேலதிகாரிகளுக்கு தகவல் போய் அவனை கண்டுபிடிக்க சொல்லி என்னை இங்க அனுப்பிச்சிருக்காங்க. ஐ சி. டோன்ட் வரி மிஸ்டர் கேவிநாதன், இந்த ஃபாரஸ்ட்ல எல்லா இடமும் எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய ஆட்களை விட்டு அந்த கைதி எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, அவனை கண்டுபிடிச்சு உங்க கையில நான் ஒப்படைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ சார். அப்போ நான் வரட்டுங்களா? கேவிநாதன் இருங்க. பாய் சார், டின்னர் ரெடியா? ரெடி சார். அரேஞ்ச்மெண்ட். எஸ் சார். கேவிநாதன் வாங்க சாப்பிட்டு போலாம். சாரி சார், சொன்னாலும் முன்னாலே அவனை கொண்டு நிறுத்தணும். எப்படி கோபம் வரும்? சொல்ல மாட்டேன்.
கொஞ்சம் பிரியாணி சார், கட்லட் சார், சார் ஐஸ் வாட்டர் வேண்டாம். தம்பி அண்ணா, உங்க ஐயா இருக்காரே, அவர் யாரு, எந்த ஊரு, அவருடைய பூர்வீகத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். இது தெரியாதா சார், ஐயா தான் மூணு ஜில்லாவுக்கும் பெரிய போலீஸ் அதிகாரி. டிஐஜி, நீங்க சிஐடிங்கிறீங்க, இவ்வளவு பெரிய போலீஸ் அதிகாரியே தெரியாதா? ஐஸ் வாட்டர் வேணும். என்ன சிஐடி, என்ன சாப்பிட்டதெல்லாம் வெளியே வருது? நிறைய சாப்பிட்டேன் சார், வாய திறந்த காக்கா கொத்தும் போல இருக்கு, இனிமே சாப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பிடிக்கல என்ன விட்டுருங்க. டாய் எல்லாம் எடுத்துட்டு போ, வச்சிரு, காலையில ஐயாவுக்கு கொடு. சிஐடி வாங்க, ரெஸ்ட் எடுத்துங்க. எனக்கு உத்தரவு கொடுங்க. நோ நோ, நடு ராத்திரில எங்க போறீங்க? ஃபாரஸ்ட்ல படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திரிச்சு போலாம். வாங்க. சிஐடி ரெஸ்ட் எடுத்துக்கங்க, பொழுது விடிஞ்சு போகலாம். ஓடி போனவன் கூட பயமுறுத்தது. கேவி, ஓட்ட கழட்டி போட்டு புரிஞ்சுங்க. எனக்கு தூக்கம் வரல சார். கைதி கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது இல்லையா? காலையில மீட் பண்ணலாம். துப்பறிய கிளம்பிட்டியா? சிஐடியா நீ? போலீஸ்காரனை ஏமாத்த பாக்கியா? முடியுமா உன்னால? உன் பேர் நளினா தானே? சொல்லு, உன் பேர் நளினா தானே? மாணிக்கம்பிள்ளையினுடைய ஒரே மகன் தானே நீ? நீ வீட்டை விட்டு வந்து எத்தனை நாள் ஆச்சு? எட்டு நாள் ஆகுது. ஏன் வந்த? எங்க அப்பா எனக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணார், அதனாலதான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன். பெரியவங்களா பார்த்து ஏற்பாடு பண்ண கல்யாணம் உனக்கு ஏன் பிடிக்கிறேன்? நான் சொல்றேன், நீ காலேஜில் படிக்கும் போது ஆனந்தேங்கிற பையனை காதலிச்ச, அவனை விட்டுட்டு வேற யாரையும் உனக்கு கட்டி வைக்க போறதா நினைச்சிட்டு நீ வீட்டை விட்டு வந்துட்ட, அப்படித்தானே? வைத்தியக்காரி, உங்க அப்பா பார்த்த மாப்பிள்ள யாருன்னு உனக்கு தெரியாது இல்ல? நீ யார காதலிச்சியோ அதே ஆனந்தம் தான். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன், ஆனந்தனுடைய தாய் தகப்பனார் தான் உன்ன பெண் பார்க்க வர்றாங்கன்னு உங்க அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாலேயே நீ வீட்டை விட்டு ஓடிட்ட. அதுக்கப்புறம் தான் உங்க அப்பாவுக்கு விஷயமே தெரிஞ்சிருக்கு. உடனே அவர் ஆனந்த வீட்டுக்கு தந்தி கொடுத்திருக்கிறார். ஆனந்தன் உங்க ஃபாதர் மதர் மூணு பேரும் அந்த தந்தியையும் உன் போட்டோவையும் என்கிட்ட கொடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. கடவுள் செயல, நீ உயிரோட இருந்திருந்தீங்கன்னா எங்க இருந்தாலும் உன்னை கண்டுபிடிச்சு கொடுத்துறேன் நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ண. அதே மாதிரி நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. நளினா, என்ன சாதாரண போலீஸ் அதிகாரின்னு மட்டும்தானே நீ நினைச்சிருக்கேன்? நான் உனக்கு நெருங்கிய உறவினன். உனக்கு கணவனா வரப்போறானே ஆனந்தன், அவனுடைய சித்தப்பா நான். உனக்கு சின்ன மாமனார், நீ என்னுடைய மருமகள். மகராசியர், மகராசியர். என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது குற்றங்கள் செஞ்சிருந்தேன், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டேன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. நீ ஒரு குற்றம் செய்யல, இருக்க சொங்கிலியார் எழுந்து. எங்க அப்பாவும் நானும் விஷயத்தை வெளிப்படையா பேசிக்காததுனாலதான் இவ்வளவு விபரீதம் நடந்து போச்சு. நளினா, உன் வாழ்க்கையில பட்டு விபரீதம் நடக்கல, ஆனந்தனுடைய வாழ்க்கையிலேயே விபரீதம் நடந்து போச்சு. என்ன நடந்துச்சு? என்ன அவருக்கு? நீ என்னைக்கு வீட்டை விட்டு போனியோ அன்னையில இருந்த ஆனந்தன் ஓர் பாய், சாப்பிடறதில்ல, தூங்குறதில்ல, யாரு கூடயும் பேசுறதில்ல, காலேஜுக்கும் போகல, கலகலப்பாவும் இருக்கிறதில்ல. இந்த எட்டு நாள்ல எட்டு வருஷம் சீக்கப்படுத்திருந்த மாதிரி இருக்கிறான். இப்ப அவர் எங்க இருக்காரு? வீட்டுலதான் இருக்கிறான். நீ போய்
ஆனந்தன் கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி ஆனந்தன பழையபடி ஆனந்தனாக்கு. உங்களுடைய வாழ்க்கை ஆனந்தமா இருக்கட்டும். புறப்படும். மிஸ்டர் கேவி, இந்த சிஐடி ட்ரெஸ் எல்லாம் கலைச்சிட்டு என்னுடைய மருமகள் நளினாவாவா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி. நளினாவை கூட்டிட்டு போய் என் பிரதர் வீட்டுல விட்டுட்டு என் பிரதர் கிட்ட சொல்லி நளினாவோட ஃபாதர் கிட்ட டெலிகிராம் கொடுக்க சொல்லுதோ. எஸ் சார். நளினா, ஆனந்தம், லக்கி கப்பூர், என்னங்க நீங்களும் இப்படி சதா சிந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனந்தனும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலையறான். உங்க ரெண்டு பேரையும் பார்த்து சதா நான் கலங்கிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. என்ன என்ன செய்ய சொல்ற சண்பம்? உன்னால கவலையை தாங்க முடியல, அழுவுற, நான் அழாம இருக்கேன். இதுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். எப்படியோ அவனுக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை செய்யுங்க, அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அவன் இப்ப இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கு ஒரு வழியும் தெரியல. உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லு, அதுபடி நான் நடக்க. நீங்க ஆனந்தன் பழையபடி காலேஜுக்கு போய் படிப்பு முடிக்க சொன்னா என்ன? பைத்தியக்கார், நீ நானும் சாக கிடந்தாலும் ரெண்டு நாள் லீவ் போட்டா படிப்பே கெட்டு போயிடும் சொல்றவனாச்சு. அப்ப ஏற்பட்டவன் காலேஜுக்கு போக மாட்டேன்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்குன்னு தெரியலையா? தம்பி ஆனந்த், ஆனந்த், உங்க அப்பா கூப்பிடுறது கூடவா உங்க காதல வேணல? கூப்பிட்டீங்களாப்பா? ஏன்பா, உன் முடிவுதான் என்ன? நாங்க ரெண்டு பேரும் உன்னை பார்த்து பார்த்து கண் கலங்க வேண்டியதானே. என்ன பார்த்து ஏன்பா கண் கலங்குறீங்க? பின்ன என்னப்பா செய்ய சொல்லு? பெற்றவங்க ரெண்டு பேரும் உன் வருங்காலத்தை பத்தி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். நீ பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்சுக்கிட்டு இருக்க. வருங்காலமா? எனக்கா? என்னைக்கு என்னுடைய நிச்சயதார்த்தம் நின்று போச்சோ அன்னைக்கு என் வருங்காலத்தை பத்தி நான் மறந்துட்டேன். என்ன பத்தி ஒரு பண்ணிக்காதீங்க. சரிப்பா, உன் இஷ்டப்படியே நடந்துக்க. ஆனா பழையபடி காலேஜுக்கு போய் படிப்பையாவது தொடர்ந்து படி. நான் காலேஜுக்கு போக முடியாதுமா. ஏன்பா அப்படி சொல்றேன்? உள்ளூர்லயே தலை காட்ட முடியல. நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமே, நளினா உன்னை விட்டு போயிட்டாளாமேன்னு எல்லாரும் என்ன பார்த்து துக்கம் விசாரிக்கிறாங்க. நான் காலேஜுக்கு போனா அவமானம் தாங்க முடியாம நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக வேண்டியதுதான். சரி, படிப்பு விஷயத்துல உன் தலையெடுத்து எப்படியோ அப்படியே நடக்க நாங்க வற்புறுத்தல. காலேஜுக்கு நீ போக வேணாம், வேற ஒரு பொண்ணை பார்க்கணும், அதையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. கல்யாணமா? எனக்கா? வேற ஒரு பொண்ணு கூடயா? இந்தாப்பா நில்லு. ஏப்பா, அந்த ஓடி போன பொண்ணே வேணும்ன்றியா? நான் அப்படிலாம் சொல்லிடுறேன். அவ எங்கயோ போய் செத்து தொலைஞ்சுட்டான். வை, என்ன செய்ய போற? நளினா நிச்சயமா செத்து போயிட்டான்னு எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய முடிவை நானே தீர்மானம் பண்ணிக்கிறேன். தம்பி, இப்படி எல்லாம் பேச உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி நமங்களை விட நேற்றுக்கு சந்திச்ச பொண்ணு உனக்கு பெருசா போச்சா? இல்ல இல்ல, இருந்தாலும் நமக்கு மானமும் மரியாதையும் தானே பெருசு. முடிவா என்னதான்ப்பா சொல்றேன்? ஆனந்தேன்னு உங்களுக்கு ஒரு மகன் இருந்தாங்கிறதையே மறந்துட சொல்றேன். தம்பி, எங்க போறேன்? எங்கயோ போறேன். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணித்தான் வைக்கப்பா. நடக்காது. நடக்காதா? நடக்குதா இல்லையான்னு பாருடா. அதை பாக்குற வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேங்க. உன்ன இருக்க வைக்கிறதான எனக்கு வேலை. நீங்களே இருந்து பாருங்க. என்னங்க தம்பி, ஏதோ ஒரு பயங்கர முடிவுக்கு வந்த மாதிரி தெரியுது. அவங்க மனசு பேதலிச்சு போய் ஏதோ ரெண்டு ஒரு வாரத்தை கடுமையா சொல்லிட்டோம். அதனை மனசு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுக்கு வராது. என்னங்க அங்கேயே நிக்கிறீங்களே, வாங்க வந்து ஏதாவது சமாதானம் சொல்லி கதவு திறக்க சொல்லுங்க. எனக்கு பயமா இருக்கு, நீங்க எல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்களேன். எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் சொன்ன, நீ வாழணுங்கிறதுக்காகத்தான் சொன்ன. அப்படி ஏதாவது தவறுதலா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிடா.
இஷ்டப்படி நடந்துக்கோ, இஷ்டப்படி நடந்து. ஆனா ஆத்திரத்துல பதட்டப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு போய் எங்களை மோசம் பண்ணிட்டாங்கப்பா, எங்களை மோசம் பண்ணிட்டாங்க. எந்த தலைப்பதா இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற அலத்து கதை தர, அலத்து கதை தரப்பா. இன்னைக்கு ஏதோ கண்டிச்சு ரெண்டு ஒரு வார்த்தை பேசிட்டு அதை தாங்க முடியாம மாடியில போய் தாப்பா போட்டுக்கிட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி முயற்சி செய்து அத்தனையும் பலிக்காததுக்கு காரணம் பழையபடி உங்களை சந்திக்கணுங்கிற பாகியம் இருந்ததுனால நேத்துதான் நினைச்சேன். அந்த எண்ணத்துல மண்ணெண்ணி போட்டுடாதீங்க ஆனந்த். ஆனந்த், நீங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கிறது சரியில்லை. உங்க உயிர் பிரியறதுக்கு முன்னால என் உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடும். முருகா, என்னங்க இது? இந்த பொண்ணு உள்ள போய் கதை சாத்திச்சு. வைத்தியமே, அவங்கள படைச்ச கடவுளே வந்தாலும் அவங்க ரெண்டு பேரை இனிமே பிரிக்க முடியாது. நீங்க என்ன சொல்றீங்க? உனக்கு புரியலையா? புரிஞ்சவங்க கூடி இருக்கிறாங்க, ஏதோ பேசுவாங்க. வா போ. வா, அதுவும் புரியலையா? வா. எங்க அப்பா அம்மா எனக்காக தானே உன்னை பெண் பார்க்க வந்தாங்க. அதுக்குள்ளங்க ஸ்கூல் மாதிரி அவசரப்பட்டு வெளியே போன. ஆமா, உங்க அப்பா அம்மா தான் இந்த பெண் பார்க்க வர போறாங்கன்னு முன்கூட்டியே சீக்கிரட்டா ஒரு டெலிகிராம் கொடுத்திருந்தா என்னவா? நான் உங்ககிட்ட அப்படி விளையாட்டு பண்றான்னு பார்த்தேன். விளையாட்டு? எதுல விளையாட்டு? ஒரு பொண்ணு கல்யாணம் சொல்லிட்டியா? சரி, எப்படியோ வந்து சேர்ந்துட்டிய. நல்லா சொன்னீங்க போங்க. வந்து சேர்ந்துட்டேனா? உங்ககிட்ட வந்து சேர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு. ஆனா ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால துணை இல்லாம வீட்டு வாசப்படியை தாண்டிட்டான். அதனால எத்தனை தொல்லைகள் வரும் நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். போதும், ஏழு ஜென்மத்துக்கும் போதும். எப்படியோ என் பெண்மைக்கு எந்த விதமான களங்கம் இல்லாம உங்க நடினாவே வந்து சேர்ந்துட்டேன். அப்போ முதல் நாள் நவராத்திரி அன்னைக்கு வீட்டை விட்டு போய் ஒன்பதாவது நாள் நவராத்திரி அன்னைக்கு பத்திரமா என்கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். சேராம சும்மாவா? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாம நவராத்திரி கொண்டு வச்சு துர்கா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பலன் கிடைக்காம போயிடுமா? கிடைச்சிருச்சே, கிடைச்சிருச்சு.
வாங்க வாங்க. வாங்க டாக்டர், வாங்க 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 வாங்க. ஐயா வாங்க, ஐயா வாங்க, எடுத்துக்க தந்த எடுத்து மல்ல மல்ல கல்கண்டு ஐயா ஐயா நீங்க அங்க அங்க என்னப்பா இன்னைக்கு கூட இப்படி வர்ற, ஒரு நாள் லீவ் போடக்கூடாதா? லீவ் இருக்கு, முகூர்த்தத்துக்கு தான் கரெக்டா வந்துட்டே. சம்பந்தி, என் தம்பி இல்லன்னா உங்க பொண்ணு உயிரோட வீடு வந்து சேர்ந்துருக்காது, இந்த கல்யாணம் நடக்காது. சொல்லாம் எல்லாரும் வெக்கமா இருக்கு.